கண்ணியத்திற்குரிய எல்லாமுள்ள அல்லாஹ்வின் நல்லடியார்களே, புனிதமிக்க ரமலான் மாதத்திலே யாசின் அத்தியாயத்தினுடைய விரிவுரையை தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் பார்த்து வருகிறோம். நேற்றைய தினம் நபிகள் நாயகம் காலத்து மக்களுக்கு நபிகள் நாயகத்திற்கு முன்பு எந்த இறை தூதரும் அனுப்பப்படவில்லை என்று குறிப்பிடுகிற வசனத்தையும், அந்த வசனம் கூறக்கூடிய மேலதிக விளக்கங்கள் பற்றியும் பார்த்தோம். ஒரு சமுதாயத்திற்கு இறை தூதர்கள் அனுப்பப்படவில்லை என்றால் அவர்களை மறுமை நாளில் அல்லாஹ் எப்படி நடத்துவான்? வணக்க வழிபாடுகள் குறித்து அந்த மக்களிடம் அல்லாஹ் கேள்வி எழுப்ப மாட்டான், ஆனால் ஓரிறை கொள்கை குறித்து அல்லாஹ் நிச்சயம் கேள்வி எழுப்புவான். ஏனென்றால் இறைவன் ஒருவன்தான் என்பதை அறிந்து கொள்வதற்கு எந்த இறை தூதரும் வர வேண்டிய அவசியம் இல்லை. கல்லோ மண்ணோ கடவுள் ஆகாது என்பதை அறிந்து கொள்வதற்கு அல்லாஹ் நமக்கு வழங்கியிருக்கிற சிந்தனை பகுத்தறிவே போதுமானது. அத்தகைய பகுத்தறிவை அவர்கள் பயன்படுத்தி இறைவன் ஒருவன்தான் என்கிற முடிவிற்கு அவர்கள் வந்திருக்க வேண்டும். அப்படியான மக்களை பற்றி தான் திருக்குர்ஆன் சாபியின்கள் என்று குறிப்பிடுகிறது என்றெல்லாம் நேற்றைய தினம் நாம் பார்த்தோம். இப்ப அந்த சாபியின்கள் என்பதற்கு தவறான அர்த்தம் கற்பிக்கிறார்கள். சிலையை வணங்கக்கூடியவர்கள் தான் சாபியின்கள் என்று சொல்கிறார்கள், நெருப்பை வணங்கக்கூடியவர்கள் தான் சாபியின்கள் என்று சொல்கிறார்கள். அதுவெல்லாம் தவறான பொருள். உண்மையில் திருக்குர்ஆன் குறிப்பிடக்கூடிய சாபியின்கள் என்பது இறை தூதர்கள் அனுப்பப்படாத காலகட்டத்திலேயும் அல்லாஹ் அவர்களுக்கு வழங்கியிருக்கிற சிந்தனையை கொண்டு பகுத்தறிவை கொண்டு ஓரிறை கொள்கையை அடைந்தவர்கள், ஓரிறை கொள்கையை புரிந்து கொண்டவர்கள். அந்த மக்களை பற்றி தான் திருக்குர்ஆனும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சாபியின்கள் என்று குறிக்கப்படுகிறது என்பதற்குரிய விளக்கத்தை எல்லாம் பார்த்தோம். இப்போ அதில் நாம் நேற்றைய தினம் எந்த பகுதியில் நாம் அந்த தொடரை நிறுத்தியிருந்தோம் என்று சொன்னால், ரசுல்லாவுடைய சமுதாயத்திற்கு நபிகள் நாயகத்திற்கு முன்பு தூதர் அனுப்பப்படவில்லை. அப்போ அந்த மக்களினுடைய நிலை குறித்து நாம் விளக்கிட்டோம். இதில் நபிகள் நாயகம் காலத்து சமுதாய மக்கள் பற்றி கேள்வி எழுப்பப்பட்டால், நம் சமுதாய மக்கள் மத்தியில் ரசுல்லாவுடைய சமுதாயம் குறித்து நபிகள் நாயகம் தன்னை இறை தூதர் என்று அறிவிப்பதற்கு முன்பு வாழ்ந்து மரணித்த மக்களை பற்றி கேள்வி எழுப்பினால் எல்லோரும் ஒரே பதிலை சொல்கிறார்கள், அவங்கெல்லாம் இஸ்லாத்தை அடையவில்லை, நபிகள் நாயகத்துடைய பிரச்சாரத்தை அவர்கள் அடையவில்லை, அதனால அவங்க கண்டிப்பா முஸ்லீமாக வாழவில்லை என்கிற காரணத்தினால மறுமையில் அல்லாஹ் அவங்களை கொஸ்டின் பண்ணத்தான் செய்வான், அப்படி அவர்களுக்கு நரகம் தான் என்கிற பதிலை பலரும் சொல்லிவிடுகிறார்கள். அதுவே நபிகள் நாயகத்துடைய பெற்றோர் குறித்து கேள்வி எழுப்பும் போது ஒரு சில முஸ்லிம்கள் ரசுல்லாவுடைய பெற்றோர்லாம் நரகவாதிகள் என்று நம்ம சொல்ல முடியாது, அவங்க நபிகள் நாயகத்தினுடைய பிரச்சாரத்தை அடையாவிட்டாலும் அவங்க முஸ்லிம்களாகத்தான் வாழ்ந்திருப்பாங்க. ரசுல்லாவுடைய பெற்றோர்கள், நபிகள் நாயகத்தை பெற்றெடுத்த தாயும் தந்தையும் மறுமை நாளில் சொர்க்கத்துல தான் இருப்பாங்க, எப்படிங்க நீங்க சொல்றீங்கன்னு கேள்வி எழுப்பினால், ரசுல்லா எப்பேற்பட்ட அருக்குடை, இந்த உலகத்திற்கெல்லாம் அருக்குடையாக அனுப்பப்பட்ட நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க, அவங்களே கருவாக சுமந்து பெற்றெடுத்த தாய் நரகத்துல கிடப்பாங்களா? அவங்கள பெற்றெடுத்த தகப்பனார் நரகத்துல இருப்பாங்களா? அதனால கண்டிப்பாக உலகத்திற்கெல்லாம் அருக்குடையாக அனுப்பப்பட்ட நபிகள் நாயகத்தின் பெற்றோர்கள் ரசுல்லாவுடைய தாயும் தந்தையும் மறுமை நாள்ல நிச்சயமாக சொர்க்கத்துல தான் இருப்பாங்க, அவங்க முஸ்லீமா தான் வாழ்ந்து மரணித்திருப்பார்கள் என்று இவர்களாக சொந்தமா ஒரு வியாக்கியானத்தை கொடுக்கிறாங்க. இந்த வியாக்கியானத்தை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை மறுத்து விடுகிறார்கள். ரசுல்லாவுடைய பெற்றோர் குறித்து நாம குழப்பமடைய வேண்டிய அவசியம் இல்லை, அவங்க மறுமை நிலை என்னவாக இருக்குமோ என்று நாம் சிந்தித்து முடிவெடுக்க வேண்டிய தேவையே இல்லை. ரசுல்லாவே தன் பெற்றோரின் நிலை என்ன என்பதை நமக்கு தெளிவாக சொல்லிட்டாங்க. முஸ்லீம்ல 1621 இலக்கத்தில் பதிவாக இருக்கிற ஹதீஸ், அதுல நபிகள் நாயகம் சொல்றாங்க, இஸ்தஅதன்து ரப்பி அன் அஸ்தகஃபிர லி உம்மி, என் தாயாருக்காக பாவ மன்னிப்பு கேட்க நான் அல்லாஹ்விடத்தில் அனுமதி கேட்டேன், ஃபலம் யஅதன் லி, அல்லாஹ் எனக்கு அனுமதி தரவில்லை. தன் தாயாருக்காக பாவ மன்னிப்பு கேட்பதற்கு அல்லாஹ் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்விடத்தில் அனுமதி கேட்கும் போது அல்லாஹ் அனுமதி கொடுக்கலையாம். எதற்கு அல்லாஹ் அனுமதி கொடுக்கிறான்?
அவருடைய சமாதியை சந்திப்பதற்கு, ஜியாரத் செய்வதற்கு அல்லாஹ்விடத்தில் நான் அனுமதி கேட்டேன். அதற்கு தான் அல்லாஹ் எனக்கு அனுமதி தந்தான். கபரை வேணா போய் சந்திச்சுக்கங்க. ஏன்னா பொதுவா எந்த மையவாடியும் நாம போய் சந்திக்கலாம். முஸ்லீமும் முஸ்லீம் அல்லாதவர்கள் பாகுபாடு எல்லாம் இல்லை. தர்காக்களுக்கு தான் நம்ம செல்லக்கூடாது. எந்த சமாதியை வைத்துக் கொண்டு வழிபாடு நடக்கிறதோ அது போன்ற சமாதிகளுக்கு நாம செல்லக்கூடாது. ஒழிய மரண சிந்தனையை நாம் பெற வேண்டும் என்பதற்காக பொது மையவாடிக்கு நம்ம செல்லலாம். மார்க்கத்துல நமக்கு அதற்கு அனுமதி இருக்கு. அப்ப ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, என் தாயாருடைய கபரை சந்திப்பதற்கு அல்லாஹ் எனக்கு அனுமதி கொடுத்துட்டாங்க, ஆனா உங்களுக்கு பாவ மன்னிப்பு கேட்க அல்லாஹ் எனக்கு அனுமதி தரல. தெளிவா ரசூலுல்லாஹ் நமக்கு சொல்லி விடுகிறார்கள். பாவ மன்னிப்பு கேட்பதற்கு நபியல் நாயகம் அனுமதி கேட்டும் ஏன் கொடுக்கல? யாருக்கு பாவ மன்னிப்பு கேட்க கூடாதுன்னு அல்லாஹ் நமக்கு தடை விதித்திருக்கிறான். குர்ஆன்ல 9வது அத்தியாயம் 113வது வசனம், யாருக்கு பாவ மன்னிப்பு கேட்க நமக்கு அனுமதி இல்லை என்பது அல்லாஹ் அதுல சொல்லிடுறான். இணை கற்பிப்பவர்களாக இருந்தவர்களுக்கு அவர்கள் தங்களது உழவுக்கான ஒளி குர்பான், தங்களது நெருங்கிய சொந்த உறவுக்காரர்களாக இருந்தாலும் சரி, இணை கற்பிப்பவர்களுக்கு பாவ மன்னிப்பு கேட்க நபிக்கும் அனுமதி இல்லை, நம்பிக்கை கொண்ட மோமின்களுக்கும் அனுமதி இல்லை. நம்ம பெற்றோரோ சொந்த பந்த உறவுகளோ இணை கற்பிப்பவர்களாக மௌத்தா போயிருந்தார். முஸ்லிமாக இல்லாம முஷிரிக்காக இணை கற்பிப்பவர்களாகவே மௌத்தா போயிருப்பார்களே, ஆனால் அவர்களுக்காக வேண்டி பாவ மன்னிப்பு கேட்க நமக்கு அனுமதி இல்லை. ஒரு நபி கூட அவங்களுக்கு பாவ மன்னிப்பு கேட்க முடியாது. நம்பிக்கை கொண்ட மூமினான நபர்களும் அவர்களுக்காக அல்லாவிடத்துல பாவ மன்னிப்பு கேட்க முடியாது. அப்ப முஸ்லீம் அல்லாத நிலையில், முஸ்லீமாக இல்லாம முஷிரிக்காக மரணித்தவர்களுக்கு பாவ மன்னிப்பு கேட்க கூடாது, நல்லா தடுத்துட்டான். அந்த வசனத்தின்படிதான், இந்த இறை சட்டத்தின்படிதான் ரசூலுல்லாஹ்வுடைய தாயாருக்காகவும் பாவ மன்னிப்பு கேட்க கூடாதுன்னு நல்லா சொல்றான். அப்ப ரசூலுல்லாஹ்வுடைய தாயார் முஸ்லிமா மௌத்தா போனாங்க. அவங்க தூது நபித்து நபியல்லாஹ்வுடைய பிரச்சாரத்தை அடையாவிட்டாலும் கூட சாபீன்களாக வாழ்ந்திருப்பாங்க. அப்படின்னா என்ன? அல்லாஹ் உங்களுக்கு கொடுத்திருக்கிற பகுத்தறிவை கொண்டு சிந்தித்து பார்த்து, ஒரு இறைவன் தான் இருக்க இயலும், ஓர் இறைவனை தவிர வேறு எந்த கடவுளும் கிடையாது என்கிற ஏகத்துவ கொள்கை அவர்கள் அடைந்திருப்பார்கள் என்று நாம விளக்கம் வியாக்கியான சொல்லவே முடியாது. ரசூலுல்லாவே தன் தாய் முஸ்லீமா மரணிக்கல, அவங்க முஷ்ரிக்கா தான் மரணிச்சிருக்கிறாங்க. அதனாலதான் அவங்களுக்கு பாவ மன்னிப்பு கேட்கலாமான்னு அல்லாஹ்விடத்துல கேட்கும் போது, இல்ல கேட்க கூடாதுன்னு அல்லாஹ் எனக்கு தடை விதித்து விட்டான், அனுமதி தரலன்னு ரசூலுல்லா சொல்றாங்க. விளங்குதா? அப்ப இதுல ரசூலுல்லாவுடைய தாயை பத்தி மட்டும்தானே வருது, தகப்பனார பத்தி வரலையே. அப்படின்னா தகப்பனார் குறித்தும் தனியா நமக்கு சொல்லிட்டாங்க. அதற்கும் ஹதீஸ் இருக்கு. ஒரு சமயம் ஒரு சஹாபி ரசூலுல்லாவிடத்துல வர்றாங்க, வந்து கேட்கறாங்க, ஐனா அபி, அல்லாஹ்வின் தூதரே, என் தந்தை எங்கே இருக்கிறார் அப்படின்னு கேட்கறாங்க. தந்தை எங்கே இருக்கிறார்னா எந்த இடம்னு இந்த உலகத்தில் உள்ள இடத்தை மையப்படுத்தி இல்லை. அவங்க தந்தை ரசூலுல்லாவுடைய பிரச்சாரத்திற்கு முன்பாகவே மௌத்தா போயிடுறாங்க. நபி அல்நாயகம் தன்னை நபி என்று அறிவித்து நபித்துவ பிரச்சாரத்தை, இஸ்லாமிய பிரச்சாரத்தை செய்யறதுக்கு முன்னாலேயே இந்த சஹாபியினுடைய தகப்பனாரும் மௌத்தா போயிடுறாங்க. அப்ப மௌத்தா போயிட்டு அவர் மறுமையில எந்த நிலையில இருப்பாரு? சொர்க்கத்தில் இருப்பாரா நரகத்தில் இருப்பாரா? இது குறித்து தான் அந்த சஹாபி ரசூலுல்லாவிடத்துல கேள்வி கேட்கிறாங்க. என் தகப்பனார் இஸ்லாமிய பிரச்சாரத்தை அடையலையே, மௌத்தா போயிட்டாரு, அவர் மறுமையில எங்க இருப்பாரு? சொர்க்கத்தில் இருப்பாரா நரகத்தில் இருப்பார்? ஐன அபி, என் தந்தை எங்கே இருப்பார் அப்படின்னு கேட்கிறாங்க. அப்ப நபி அல்லாஹி பதில் சொல்றாங்க, ஃபின்னார், அவர் நரகத்துல தான் இருப்பாரு. உன் தகப்பனாரு நரகத்தில் தான் இருப்பார். இஸ்லாமிய பிரச்சாரத்தை அடையில தானே, அவர் தான் ஏகத்துவ கொள்கைய புரிந்து கொள்ளவில்லையே, அவர் நரகத்தில் தான் இருப்பார்னு ரசூலுல்லாஹ் சொல்லிடுறாங்க. சொன்னோடனே கவலைப்பட்டு போறாரு, வருத்தத்தோடு மனம் கலங்கியவராக நபி அல்நாயகத்தை விட்டு பிரிந்து செல்கிறார். அப்புறம் ரசூலுல்லாஹ் அவரை கூப்பிடுறாங்க. அவர் கவலைப்பட்டதை பார்த்த உடனே கூப்பிட்டு அவருக்கு ஆறுதலாக சொல்றாங்க. யதார்த்தமும் அதுதான், உண்மையே யதார்த்தத்தை அவருக்கு ஆறுதலா சொல்றாங்க. உன் தகப்பனார் மட்டும் இல்ல, எனது தந்தையும் நரகத்தில் தான் இருக்கிறார். நீ உன் தகப்பனார் நரகத்தில் இருக்கிறார் சொன்ன உடனே மனசு சங்கடப்படுறிய, கவலைப்படுறிய, ஏன் தகப்பனார் மட்டும் எங்க இருக்கிறாரு, என்னுடைய தந்தையும் நரகத்தில் தான் இருக்கிறார் என்று அந்த நபித்தோழருக்கு நபி அல்நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க. இது முஸ்லிம்ல 302வது செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறார். இதுல ரசூலுல்லாஹ் அவரை ஆறுதல் படுத்துவதற்காக சொல்லாலும் யதார்த்தம் அதுதான், உண்மை அதுதானே, உண்மை நிலையத்தான நபி அல்நாயகம் சொல்றாங்க. இப்ப பொதுவா மனுஷனுக்கு ஒரு உளவியல் இருக்கு, தனக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய ஒரு கஷ்டம் தனக்கு மட்டும்தான் ஏற்பட்டிருக்குன்னு நினைச்சு அப்படியே அதை நினைச்சு கவலைப்பட்டுக்கிட்டே இருப்பான். எனக்கு இப்படி ஆயிருச்சே, இப்படி ஆயிருச்சே, இப்படி ஆயிருச்சேன்னு நினைச்சு கவலைப்பட்டு புலம்பிக்கிட்டே இருப்பான். ஆனா அதே மனுஷனுக்கு இந்த கஷ்டம் உனக்கு மட்டும் இல்லை, உன்ன மாதிரி நிறைய பேருக்கு ஏற்பட்டிருக்குன்னு சொல்லி பாருங்க, அப்படியா அல்ஹம்துலில்லாஹ் அப்படின்னு போயிட்டே இருப்பான். எதார்த்தம் அது, மனுஷனுடைய உளவியல்.
இப்போ நீங்கள் ஒரு ஹோட்டலில் போய் நாலு பேர் அஞ்சு பேர் சேர்ந்து சாப்பிட்றீங்க, அல்லது இந்த சபையிலே உங்கள் எல்லாருக்கும் ஒரு டீ கொடுக்குறாங்கன்னு வைங்க, அந்த சாப்பாடு சாப்பிட்டு முடித்ததுக்கு பிறகோ அல்லது அந்த டீயை குடிச்சு முடித்ததுக்கப்புறமோ உங்களுக்கு ஒரு கடுமையாக வயிறு வலிக்கும், நைட்டு ஃபுல்லாக தூக்கமே இல்லை, வயிறு வலிக்குது. என்னடா இது வயிறு நமக்கு கடுமையாக வலிக்குதே, நமக்கு மட்டும்தான் வலிக்குதா, அந்த டீ குடித்த எல்லாத்துக்கும் வயிறு வலிக்குதா, நமக்கு மட்டும்தான் இந்த இந்த பிரச்சனையா, நம்மோட சாப்பிட்ட எல்லாத்துக்கும் பிரச்சனையான்னு கன்ஃபார்ம் பண்ணதுக்கு ஃபோன் அடித்து பார்ப்பேன், என்னாச்சு உனக்கு, உனக்குலாம் உடம்பு எப்படி இருக்கு, இல்லப்பா எனக்குலாம் வயிறு வலியாக தான் இருக்குது, நம்ம கூட வந்து நாலு பேருக்கும் வயிறு வலி தான், அல்ஹம்துலில்லாஹ்னு ஃபோனை வச்சிருவார். ஏன் எனக்கு மட்டும்தான் பிரச்சனைன்னு சொன்னால் நம்ம ஆக சரியில்லையே, ஏதோ ஒரு பெரிய நோய் நமக்கு ஏற்பட்டுருக்கு போலன்னு சொல்லி அதை நினச்சி நினச்சி கவலைப்படுவார். டீ குடித்த எல்லாத்துக்கும் இதே பிரச்சனை வந்திருக்குது, அப்போ இது ஒரு சாதாரண பிரச்சனை தான், நம்மளோட ஹோட்டலில் வந்து சாப்பிட்ட எல்லாத்துக்கும் இதே பிரச்சனை, அப்போ நமக்கும் இந்த அனைவருக்கும் ஏற்பட்ட ஒன்று தான் எனக்கும் ஏற்பட்டிருக்கிறது, எனக்கு ஏற்பட்டதை போல அனைவருக்கும் ஏற்பட்டிருக்குதுன்னு நினைக்கும் போது நம்ம மனசு லேசாக போயிடும், நமக்கு வந்திருக்கிற கஷ்டம் ஒரு பெரிய கஷ்டமாக தெரியாது. ஓரளவு ஒரு நிரந்தர ஆறுதல் அங்கே கிடைக்காவிட்டாலும் ஓரளவுக்கு ஒரு ஆறுதல் மனசில் ஏற்படும். அப்போ ரசூலுல்லாஹ் இந்த இடத்துல இப்போ நீனப்ப உன் தகப்பனாரை பற்றி நீ கேள்வி கேட்டால் அவர் நரகத்தில் இருக்கிறான்னு சொல்லும்போது கலங்குறிய, உன் தகப்பனார் மட்டுமா நரகத்தில் இருக்கிறாங்க, இன்ன அபி அபாக்க ஃபின்னார், என் தகப்பனாரும் உன் தகப்பனாரும் நரகத்தில் தான், என்னுடைய தந்தையும் நரகத்தில் தான் இருக்கிறார் என்கிற உண்மையை அல்லாஹ்வின் தூதர் அங்கே உடைத்து சொல்கிறார்கள். இது முஸ்லீம்ல 302வது செய்தியா இருக்கு. அப்போ ரசூலுல்லாஹ் இதுல தன்னுடைய தாயின் நிலை குறித்தும் நமக்கு சொல்லிவிட்டார்கள், தனது தந்தையின் நிலை குறித்தும் சொல்லிவிட்டார்கள். அவங்க முஸ்லீமாக மரணிக்கவில்லை, நபியல் நாயகத்துடைய பெற்றோர்கள் சாபீன்களாக மரணிக்கவில்லை, தன் அல்லாஹ் அவங்களுக்கு கொடுத்த சிந்தனையை கொண்டு ஓரிரை கொள்கையை விளங்கி வாழ்ந்து மரணித்தார்களா என்றால் இல்லை, அவங்க இணை வைப்பாளர்களாக முஸ்லீம் அல்லாதவர்களாகத்தான் மரணித்திருக்கிறார்கள். அதனால ரசூலுல்லாஹ்வுடைய பெற்றோர்களுக்கு மட்டும் தனி சட்டம், அவங்க முஸ்லீமா தான் இருப்பாங்க, அவங்க சொர்க்கத்துக்கு தான் சொர்க்கத்துல தான் இருப்பாங்க என்று வியாக்கியானம் கொடுப்பது அது தவறானது. அந்த வியாக்கியானத்தை அல்லாஹ்வின் தூதர் அவர்களே இது தவறான வியாக்கியானம் என்பதை இந்த நபி மொழியின் மூலம் நமக்கு உணர்த்தி விட்டார்கள். இதையும் இந்த நேரத்தில் நாம புரிந்து கொள்ளணும். அடுத்ததா 7வது வசனம், 7வது வசனத்தில் அல்லாஹ் என்ன சொல்றான், அதற்கு அடுத்த வசனம், லக்கது ஹக்கல் கவுலு அலா அக்சரிஹிம், அவர்களில் அதிகமானோரின் மீது இறைவனின் வாக்குறுதி உண்மையாகிவிட்டது, உறுதியாகிவிட்டது, ஃபஹும் லா யுமினூன், எனவே அவர்கள் நம்பிக்கை கொள்ள மாட்டார்கள். இதுதான் 7வது வசனம். இதுல அல்லாஹ் என்ன சொல்கிறான் என்று சொன்னால், அதிகமான மக்கள் குறித்து அல்லாஹ் சொல்லும் போது அவங்களாம் ஈமானே கொள்ள மாட்டாங்க, நம்பிக்கை கொள்ளவே மாட்டார்கள். ஏன் நம்பிக்கை கொள்ள மாட்டார்கள், அவன் நம்பிக்கை கொள்ள மாட்டான் என்று அல்லாஹ் ஏற்கனவே விதித்து விட்டான். லக்கது ஹக்கல் கவுலும், கட்டளை உறுதியாகிவிட்டது, இறைவனின் கட்டளை இறைவனின் வாக்கு என்றைக்கோ உண்மையாகிவிட்டது, உறுதியாகிவிட்டது. அலா அக்சரியும், அவர்களில் அதிகமானோர் மீது இறைவனின் கட்டளை உறுதியாகிவிட்டது, அவங்க ஒரு காலத்துக்கும் நம்பிக்கை கொள்ள மாட்டார்கள். ஃபஹும் லா யுமினூன், எந்த அளவுக்கு நம்பிக்கை கொள்ள மாட்டார்கள் அல்லாஹ் சொல்றான்னா, இது போன்ற மக்கள் குறித்து தான் திருக்குறள்ல பல வசனங்கள்ல குறிப்பிடுறான். 2வது அத்தியாயம் 6வது வசனத்திலையும் அல்லாஹ் இந்த மக்களை பத்தி தான் சொல்லுகிறான், இன்னல்லதீன கஃபரு சவாவுன் அலைஹிம் அன்தர்த்தஹும் அம்லம் துன்திருஹும் லா யுமினூன், இறை மறுப்பாளர்கள் அவர்களை அவர்களுக்கு நீர் எச்சரிக்கை செய்தாலும் சரி எச்சரிக்கை செய்யாவிட்டாலும் சரி அவர்கள் நம்பிக்கை கொள்ள மாட்டார்கள். நீங்க எவ்வளவுதான் அடித்து சொல்வதற்கு என்ன காரணம், விதி குறித்து அல்லாஹ் நமக்கு இந்த வசனத்துல விளக்குறான். விதி அவ்வளவுதான், அவங்க அவங்க ஈமான் கொள்ள மாட்டார்கள் என்று நான் என்றைக்கோ விதித்து விட்டேன். இந்த விதியை நம்ம நம்பித்தான் ஆகணும். இஸ்லாமிய நம்பிக்கையில விதி குறித்த நம்பிக்கை ரொம்ப ரொம்ப முக்கியமான நம்பிக்கை. அல்லாஹ் விதியை எப்படி நம்ப சொல்கிறானோ அப்படி நாம் அனைவருமே நம்பணும். நம்பினாதான் நம்முடைய இறை நம்பிக்கையை முழுமை பெறும். விதி குறித்த நம்பிக்கை நம்முடைய உள்ளத்துல சரியாக ஆழமாக இல்லைன்னு சொன்னா நாம முழுமையான மோமீன்களை அல்லாஹ்வால் அங்கீகரிக்கப்பட மாட்டோம். அல்லாஹ்வை நம்புறோம், ரசூலை நம்புறோம், விதியை பத்தி நம்ம ஒழுங்கா நம்பலன்னு வைங்க, சரியில்லையே இது, எப்படி அதை எப்படி நான் நம்புறது என்று அலட்சியத்தோடு நாம் நடந்து கொள்வோமே ஆனால் நமது ஈமான இறை நம்பிக்கை அல்ல அங்கீகரிக்க மாட்டான். அப்ப விதியை பத்தி சரியான தெளிவான முறையில நம்ம புரிந்து கொள்ளணும். நம்ம மக்தப்ல ஓதும் போதே நமக்கு சொல்லி தந்திருப்பாங்க விதி நம்பிக்கையை பற்றி. நமக்கு சிறு பிள்ளைகளாக இருக்கும் போதே குரானை துவக்கமாக படிக்கக்கூடிய மக்தப் மதரசாக்களே நமக்கு சொல்லப்படும், ஆமன்து பில்லாஹி ஓ மலாயிகத்திஹி ஓ குதுபிஹி ஓ ருசுலிஹி வல் யௌமில் ஆகிரி வல் கத்ரி கைரிஹி ஓ ஷர்ரிஹி மினல்லாஹி தஆலா வல் பஅஸி பஅதல் மௌத்,
சின்ன பிள்ளையில எல்லாத்துக்கும் சொல்லி தந்திருப்பாங்க, உங்களுக்கு நிறைய பேருக்கு ஞாபகத்தில் இருக்கும், சில பேர் முழிக்கிறத பார்த்தா இப்படி ஒன்று சொல்லி தந்தாங்களா நமக்கு, இல்லை இவங்களா இவரா புதுசாக சொல்கிற மாதிரி இருக்கு அப்படின்னு முழிக்கிற மாதிரி இருக்கு. இம்மக்தம் மாசாக்களை சொல்லி கொடுப்பாங்க. ஆமன் துபில்லாஹி, அல்லாவை நான் நம்பிக்கை கொண்டேன், மலக்குமார்களை நம்பிக்கை கொண்டேன், தூதர்களை, வானவர்களை, வேதங்களை, இவைகள் மறுமை நாளை நன்மை தீமை அனைத்தும் அல்லாஹ்வின் புறத்திலிருந்து தான் எனக்கு தரப்படுகிறது என்கிற விதியை நான் நம்பிக்கை கொள்கிறேன். அதே போல மரணத்திற்கு பிறகு ஒரு வாழ்க்கை உண்டு என்பதையும் நான் நம்பிக்கை கொள்கிறேன். இந்த 7-6 விஷயங்களை குறிப்பிட்டு இது அதை அனைத்தையும் நான் நம்ப வேண்டும் என்று சின்ன பிள்ளைகளுக்கே சொல்லிக் கொடுக்கக்கூடிய ஒரு நிலை இருக்கு. ஹதீஸ்லேயே உள்ளதுதான். இந்த வாசகம் நேரடியாக நபிமொழிகள் இல்லாட்டாலும் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவங்க மனித உருவத்தில் வந்து ரசூலுல்லாஹி இடத்துல ஈமான்னா என்னன்னு கேள்வி எழுப்புவாங்க. சஹாபாக்கள்லாம் அமர்ந்திருக்கிற சபையில கேள்வி எழுப்புவாங்க. அப்ப ரசூலுல்லாஹ் ஈமான்னா என்ன என்கிற ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய கேள்விக்கு ரசூலுல்லாஹ் பதில் சொல்லுவாங்க, ஈமான்னா நீ அல்லாஹ்வை நம்பணும், மலக்குகளை நம்பணும், தூதர்களை நம்பணும், வேதங்களை நம்பணும், மறுமைனால நம்பணும், அதே போல நன்மை தீமை அனைத்தும் அல்லாஹ்வின் புறத்திலிருந்து தான் ஏற்படுகிறது என்கிற விதியை நீ நம்ப வேண்டும். ரசூலுல்லாஹ் இதை சொல்லுவாங்க. இது முஸ்லிம்ல 102வது செய்தியாக பதிவாக இருக்கிறது. அப்ப எல்லாமே விதிப்படிதான் நடக்குது. இந்த உலகத்தில் ஏற்படக்கூடிய அனைத்தும், இனி என்னவெல்லாம் ஏற்படவிருக்கிறதோ, இந்த அனைத்து நிகழ்வும் அல்லாஹ் ஏற்கனவே பதிவேட்டில் ஒவ்வொரு காரியமும் எப்படி நிகழ வேண்டும் என்று பதிவு செய்து வைத்திருக்கிறானோ அப்படிதான் நடந்து கொண்டிருக்கிறது. இதை நம்ம உறுதியா நம்பணும். குர்ஆன் அல்ல பல வசனங்களில் இந்த விதியை பத்தி நமக்கு சொல்லப்படுகிறது. எப்படி? 57வது அத்தியாயம் 22வது வசனம், மா அஸாப மின் முஸீபத்தின் ஃபில் அர்த் உலாஃபி அன்புசிக்கும் இல்லா ஃபி கிதாப், உங்களுக்கு ஏற்படுகிற எந்த துன்பமாக இருந்தாலும், இந்த உலகத்தில் எந்த ஒரு துன்பம் ஏற்பட்டாலும், இவை அனைத்தும் ஏற்கனவே பதிவேட்டில் உள்ளது, பதிவேட்டில் இல்லாமல் இல்லை. உங்களுக்கு ஏற்படுற துன்பம், இந்த உலகத்தில் ஏற்படக்கூடிய துன்பம் எல்லாமே பதிவேட்டில் இருக்கு. அந்த பதிவேட்டில் என்ன இருக்கோ அதுதான் நடந்து கொண்டிருக்கிறது. நான் என்ன விதித்து வைத்து இருக்கிறேனோ அதன்படி தான் ஒவ்வொன்றும் நடந்து கொண்டிருக்கிறதே ஒழிய நான் விதிக்காத எதுவும் நடக்கவில்லை அப்படின்னு அல்லாஹ் இந்த வசனத்துல சொல்றத நீங்க பார்க்கலாம். எந்த அளவுக்கு அல்லாஹ் விதித்து வைத்திருக்கிறான், அந்த லவ்ஹுல் மஹ்ஃபூல் என்கிற இறைவனுடைய பதிவேட்டில் என்னெல்லாம் இருக்குன்னு சொன்னா எல்லாமே இருக்கு. ஒரு இலை உதிர்வதாக இருந்தால் கூட அதுவும் இறைவனுடைய பதிவேட்டில் இருக்கு. பதிவேட்டில் இல்லாத எதுவுமே நடக்கிறது இல்லை. இதை பற்றி இறைவன் 6வது அத்தியாயம் 59வது வசனத்துல சொல்றான், மறைவானவற்றின் கருவூலம் அல்லாஹ்விடத்தில் தான் உள்ளது, லா யஅலமுஹா இல்லாஹு, அவனை தவிர வேறு யாரும் அதை அறிய முடியாது, வ யஅலமு மா ஃபில் பர்ரி வல் பஹர், தரையில் உள்ளதையும் கடலில் உள்ளதையும் அல்லாஹ்வே அறிவான், உமா தஸ்குது மிவ் வரக்கத்தின் இல்லா யஅலமுஹா, ஒரு இலை உதிர்வதாக இருந்தாலும் அதையும் அல்லாஹ் நன்கறிவான். எல்லாமே அல்லாஹ்வுக்கு தெரியும். அல்லாஹ்வுக்கு தெரியும்னு என்ன அர்த்தம்? ஒரு இலை உதிர்வதாக இருந்தாலும் அல்லாஹ்வுக்கு தெரியும்னா எந்தெந்த மரத்திலிருந்து எவ்வளவு இலைகள் என்னைக்கு எந்த இடத்துல உதிரப்போகுது என்பது அல்லாஹ்வுக்கு தெரியும் என்றால் அல்லாஹ் ஏற்கனவே விதிச்சிட்டான். தெரியும் என்பதற்குள்ளாகவே என்ன இருக்கேன், அப்படித்தான் அந்த செயல் நடக்கும். அது இறைவனால் இவ்வாறு தீர்மானிக்கப்பட்டு நடக்கப்பட உள்ளது, நிகழ்த்தப்பட உள்ளது என்பதும் அதற்குள்ளாகவே இருக்கிறது. எல்லாமே அல்லாஹ் ஏற்படுத்திய விதிப்படி தான் நடக்கும். இந்த விதியை நம்பணும்னு அல்லாஹ் ரசூலுல்லாஹ்வுக்கு உத்தரவு போடுறான். 9வது அத்தியாயம் 51வது வசனம், நபி அல்நாயகத்தை நோக்கி அல்லாஹ் சொல்கிறான், குல், நபியே நீங்க சொல்லுங்க, உறுதியா போல்டா சொல்லுங்க, லை யுஸீபனா இல்லாமா கத்தபல்லாஹு லனா, அல்லாஹ் நமக்கு என்ன விதித்து வைத்திருக்கிறானோ அதை தவிர வேறு எதுவும் எங்களை அணுகாது, எங்களுக்கு ஏற்படக்கூடியது எதுவா இருந்தாலும் அல்லாஹ் விதிச்ச விதியின்படி தான் நடந்துகிட்டு இருக்கேன். விதிக்கு மாத்தமால எதுவுமே நடக்கிறது இல்லை. அல்லாஹுவை மீறி இறைவன் எவற்றை எப்படி நடக்க வேண்டும் என்று விதித்து வைத்திருக்கிறானோ அதை மீறி எங்களுக்கு ஒண்ணுமே நடக்கிறது இல்லை. இதை சொல்லுங்க, நல்லா ரசூலுல்லாஹ்வுக்கு உத்தரவு போடுறத நீங்க பார்க்கலாம். அப்போ எல்லாத்தையுமே அல்லாஹ் விதிச்சிட்டான். யார் யார் சொர்க்கத்துக்கு போக போறோம், யார் யார் நரகத்துக்கு போக போறோம், எதுவுமே புதுசாலாம் அல்லாஹ் பிளான் பண்ண போறது இல்லை. மறுமை நல்ல தீர்ப்பு கொடுக்குறான்ல, எல்லாம் இறைவன் யார் யார் சொர்க்கத்துக்கு போகணும் நரகத்துக்கு போகணும்னு ஏற்கனவே தீர்மானிச்சு வச்சிருக்கிறானோ அவங்க தான் சொர்க்கத்துக்கு போக போறாங்க. ஏற்கனவே இறைவனால் தீர்மானிக்கப்பட்ட மக்கள் தான் நரகத்துக்கு போக போறாங்க. சொர்க்கவாசிகள் யாரு நரகவாசிகள் யாருன்னு அல்லாஹ் மறுமையில வச்சுலாம் முடிவு பண்ண போறது இல்லை, முடிவு பண்ணிட்டான். இங்கே நம்ம யார் யார் எங்கே போக போகிறோம், நம்முடைய மறுமையில் நமக்கான இடம் எது, சொர்க்கமா நரகமா, எல்லாத்தையுமே அல்லாஹ் முடிவு செய்து விட்டான். இதை பற்றி குர்ஆனில் 7வது அத்தியாயம் 179வது வசனத்தில் சொல்கிறான், வலக்கது தரநாளி ஜஹன்னம கசீரம் மினல் ஜின்னி உல் இன்ஸ், நாம் நரகத்திற்கென்றே அதிகமான மனிதர்களையும் ஜின்களையும் படைத்திருக்கிறோம், அதிகமான மக்களையும் அதிகமான ஜின்களையும் நரகத்திற்கென்றே நாம் படைத்து வைத்திருக்கிறோம். அந்த மக்களினுடைய தன்மையை சொல்கிறான்,
அவங்களுக்கு உள்ளங்கள் இருக்கும், அறிவு இருக்கும், ஆனால் சிந்திக்க மாட்டாங்க என்று அந்த மக்களினுடைய தன்மையை பற்றி எல்லாம் குறிப்பிட்டு சொல்றான் அடுத்தடுத்த அந்த வசனத்தினுடைய தொடர்ச்சியில. ஆனா ஏற்கனவே படிச்சிட்டோம் நல்லா சொல்றானா இல்லையா, யார் யார் நரகத்துக்கு போக போறான். முன்னாலேயே நான் படிச்சிட்டேன், மனிதர்கள் இருந்து நரகத்துக்கு போறது யாரு, ஜின்கள் இருந்து நரகத்துக்கு போக போறது யாரு, இது எல்லாமே எனக்கு தெரியும், நான் ஏற்கனவே தீர்மானிச்சிட்டேன், அதன்படி தான் நடக்கும் நல்லா சொல்றான். அப்படின்னா எதுவுமே நம்ம கையில இல்லைன்னு ஆகுதா இல்லையா, நம்ம எதுக்காக வேண்டி தொழுகணும், எதுக்கு நோன்பு வைக்கணும், எதுக்கு வணக்க வழிபாடு செய்யணும், எதுவுமே நம்ம கையில இல்லையே, அல்லாத ஏற்கனவே எல்லாத்தையுமே தீர்மானிச்சிட்டானு. இப்ப நம்ம ஒவ்வொருவருக்கும் கூட நாம பிறப்பதற்கு முன்பே அல்லா தீர்மானிச்சிடறான். எப்படி ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க புகாரில 3208வது ஹதீஸ், ரசூலுல்லாஹ் சொல்றாங்க உங்கள் ஒவ்வொருவரினுடைய நிலை குறித்தும் உங்கள் ஒவ்வொருவரையும் அல்லாஹ்வுடைய தாயின் கருவறையிலேயே ஒன்று திரட்டுகிறான். குறிப்பிட்ட நாள் முதல் நீங்க கருக்கட்டியாக இருக்கிறீர்கள், அதற்கு பிறகு சதை கட்டியாக மாறுகிறீர்கள், அதுக்கப்புறம் வானவர் அல்லாஹ் அனுப்பி வைக்கிறான். கருவறையில் இருக்கும் போதே நாம கருவறையில விந்தணுவாக செலுத்தப்படும் போதே முதல் கருக்கட்டியா இருப்பீங்க, அடுத்து சதை கட்டியா மாறுறீங்க, அல்லாஹ் வானவர் அனுப்பி வைப்பான். வானவர் அனுப்பி வைத்து சும்மா யபஅஸுல்லாஹு மலக்கன் ஃபயுமரு பிஅர்பஇ கலிமாத்தின், நான்கு கட்டளைகள் பிறப்பிக்கப்படும். அங்கே நமக்கான எல்லாமே முடிஞ்சு போச்சு. நாம நம்முடைய தாயின் கருவறையில படிப்படியாக வளர்ந்து கொண்டிருக்கும் போதே நமக்கான அனைத்தும் அப்போதே எழுதப்பட்டு விடுகிறது. அந்த மலக்க அல்லாஹ் அனுப்பி நமக்கு எதையெல்லாம் பதிவு செய்யறான், எழுதுகிறான். ஒய் உக்கால் உலகும் அல்லாஹ் சொல்வானா உக்துப் அமலகும், இந்த அடியானின் அமல் என்ன, இவன் நல்ல அமல்கள் செய்வானா கெட்ட அமல்கள் செய்வானா, நல்ல அமல்ல என்னென்ன அமல்களை எல்லாம் செய்வான், கெட்டதுல எதை செய்வான், எல்லாத்தையும் எழுதிரு. நம்முடைய அமல்கள் அங்கே அப்போதே எழுதப்பட்டு விடுகிறது. ஒரு ரிஸ்கஹு, நமது வாழ்வாதாரம், உதவி, நம்முடைய உணவு, அதுவும் அங்கே அப்போதே எழுதப்பட்டு விடுகிறது. ஓ அஜலகு, நம்முடைய தவணை அங்கே அப்போதே எழுதப்பட்டு விடுகிறது. எவ்வளவு காலத்துக்கு நம்ம வாழ்வோம், குழந்தையிலேயே மௌத்தா போயிடுவோமா, கருவுலையே செதஞ்சு போயிடுவோமா, 50 வயசு வரையிலும் அல்லது 60 வயசு வரையிலும் வாழ்வோமா, 100 வயசா, என்ன ஏதுங்கிறது அப்போதே விதிக்கப்பட்டுரும். நம்முடைய வாழ்நாளும் அங்கே விதிக்கப்பட்டு விடுகிறது. ஓ ஷக்கியுன் அவ் சஈதுன், இவர் நல்லவனா இருப்பானா கெட்டவனா இருப்பானா, நல்ல நற்பாக்கியவானா துர்பாக்கியவானா, அதையும் அங்கே அப்போதே எழுதி விடுங்கள். எல்லாமே எழுதப்பட்டிருங்கிறாங்க. நம்ம தாயின் கருவறையில் இருக்கும் போதே நம்ம ரிஸ்க்கு, எதை நம்ம சாப்பிடுவோம், எதை சாப்பிட மாட்டோம், எல்லாமே அங்கேயே எழுதப்பட்டுருது. எவ்வளவு காலத்துக்கு வாழ்வோம், அல்லாஹ் கருவறையில் இருக்கும் போதே எழுதிடுறான். நம்ம அமல் என்ன, நம்ம நல்லவனா கெட்டவனா, எல்லாமே நம்ம கருவறையில் இருக்கும் போதே எழுதப்பட்டு விடுகிறது. எந்த அளவுக்கு நான் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, ஃபா இன்னர் ரஜுல மின்கும் ல யஅமலு ஹத்தா மா யகூனு பைனஹு வ பைனல் ஜன்னத்தி இல்லா திரா, உங்களில் ஒருவர் நிறைய அமல்கள் செய்து கொண்டே இருப்பார், சுவனத்திற்குரிய அமல்களையே செய்து கொண்டே படிப்படியாக முன்னேறி கொண்டே வந்து கொண்டிருப்பார், சொர்க்கத்தை நெருங்கி விடுவார். அவருக்கும் சொர்க்கத்திற்கும் ஒரு மூலம் தான் இடைவெளி இருக்கும், ஒரு மூலம் தான், அடுத்து ஒரு அமல செஞ்சா சொர்க்கத்துக்கு போயிடுவார். அந்த அளவிற்கு அந்த அடியார் சுவனத்தை நெருங்கி விடுவார். ஆனால் ஃபயஸ்பிகு அலைஹி கிதாபுஹு, அல்லாஹுடைய விதி அவரை முந்திவிடும். அவர் விதியில் என்னவென்று அல்லாஹ் எழுதி வைத்திருக்கிறானோ அது முந்திவிடும். இறுதியில் அவர் நரகத்திற்குரிய அமலை செய்து நரகத்துக்கு போயிடுவார். சொர்க்கத்தை நோக்கி நெருங்கி வந்து கொண்டே இருந்த நபர் எங்கோ தொலைதூரத்திலிருந்து சொர்க்கத்தை நோக்கி வந்துகிட்டு இருக்கிறாரு, அவருக்கும் சொர்க்கத்துக்கும் ஒரு மூலம் தான் இடைவெளி. அந்த கட்டத்தில் அல்லாஹ் அவரை பற்றி என்ன விதியில் வைத்திருக்கிறான், நரகவாதி என்று எழுதி வைத்திருக்கும் போது சொர்க்கத்துக்கு ரொம்ப நெருக்கத்தில் வந்துட்டா கூட விதியில் இவரை பற்றி நரகவாதி என்று அல்லாஹ் எழுதி வைத்திருக்கிற காரணத்தினால நரகவாசியினுடைய அமலை கடைசியில் செஞ்சு நரகத்துக்கு போயிடுவாரு. இன்னும் சிலர் இருப்பார்கள், அவர் நரகத்திற்குரிய அமல்களாக செய்து கொண்டு நரகத்திற்கும் அவருக்கும் ஒரு மூலம்தான் இடைவெளி என்று இருக்கும். ஆனால் அல்லாஹ் அவரை பற்றி சொர்க்கவாசின்னு எழுதியிருந்தா இறுதி கட்டத்தில் சுவனத்திற்குரிய அமலை செய்து சொர்க்கத்துக்கு போயிடுவாரு. எதுவுமே நம்ம கையில இல்லை, அல்லாஹுடைய விதியில தான். இது ரசூலுல்லாஹ் இப்படி சொன்னதை போல ஒரு சில நிகழ்வுகளும் நபி அல்நாயகம் காலத்தில் நடந்திருக்கு. எப்படி நடந்திருக்குது, புகாரியில 2898வது செய்தி, தபுக் போர் நடைபெற்று கொண்டிருக்கிறது. போர்க்களத்தில் போர் உக்கிரமாக நடைபெற்று கொண்டிருந்த சந்தர்ப்பம், அதுக்கப்புறம் அந்த உக்கிரம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைகிறது. அவங்கவுங்க சோர்ந்து போய் ஒவ்வொரு இடத்துல இருக்கும்போது ரசூலுல்லாஹ்வுடைய படையில் இருக்கிற சஹாபிகளில் ஒருவர் மாத்திரம் எதிரிகள் யாரையுமே விட்டு வைக்கிறது இல்லை. அவர் சோர்ந்து போகாம தொடர்ந்து தம்முடைய வாளை சுழட்டி கொண்டே இருக்கிறார். ஓரமா ஒதுங்கி போறாள், போரில் இருந்து விலகக்கூடியவர் எவருமே விட்டு வைக்கிறது இல்லை. முன்னேறி சென்று கொண்டு கையில கிடைக்கிற ஆளையெல்லாம் வெட்டி தள்ளிட்டு போயிட்டே இருக்கிறார். போர் ஓரளவுக்கு ஒரு ஒரு மந்தமான நிலையில் இருக்கிறது, ஆளாளு கொஞ்சம் ஒரு ஓய்வு எடுக்கக்கூடிய ஒரு நிலை என்கிற அளவிற்கு இருக்கும் போது
ரசூல்லாவுடைய படையில் இருக்கிற சஹாபிகளில் ஒருவர் மாத்திரம் அந்த போரிலிருந்து அதன் உக்கிரத்திலிருந்து தன்னை விடுவித்துக் கொள்ளாமல் தொடர்ந்து வாளை வைத்துக் கொண்டு முன்னேறி சென்று தன்னுடைய கண்ணில் படக்கூடிய எதிர்படக்கூடிய ஆட்கள் அனைவருமே விட்டு வீழ்த்திக்கிட்டு போய்கிட்டே இருக்கிறார். ஒருத்தரை கூட ஒதுங்கி போவார்ல, அவனையெல்லாம் வம்படியா பிடிச்சி இழுத்து வச்சு விட்டுருது. ஓரமா ஒதுங்கி போயிருப்பான், எப்பா நான் எனக்கும் போருக்கும் சம்பந்தம் இல்ல, என்ன விட்டுன்னு ஒதுங்கி போன ஆளு அப்படி வருது. உலா எத உலகம் லா எத உலகம் ஷாதத்தன் உலா ஃபாதத்தன், அவர் ஒதுங்கியவரையும் விலகியவரையும் கூட விடாமல் வெட்டி வீழ்த்தி விட்டு தொடர்ந்து போய் முன்னேறி கொண்டே இருக்கிறார். அப்படி ஒருத்தர் போர்க்களத்தில் இருக்கிறார். மக்கள் தான் பார்த்து ஏனே சஹாபாக்கள் அவர் அவரை பார்த்து சொல்றாங்க, மா அஜிஸ் மின்னல் யோ மா அஹதுன் கமா அஜிஸ் அஃபுலான், இவர் எவ்வளவு வீரதீரமா போர் செய்யறாரு, இவரை போல் நம்ம யாரும் இன்றைக்கு போர் வீரதீரமாக போர் செய்யவே இல்லை அப்படின்னு அவரை பாராட்டி சிலாகித்து சொல்றாங்க. நம்மெல்லாம் கூட சோர்ந்து போயிட்டோம், இவர் அடிச்சு தள்ளிட்டு போயிட்டே இருக்கிறாரு, ஓரமா ஒதுங்குறவனு கூட விட மாட்டேங்கிறாரு, போரிலிருந்து விலகுற ஆளை கூட விட மாட்டேங்கிறாரு, வம்படியா பிடிச்சி வச்சு அப்படி முன்னேறி போய்கிட்டே இருக்கிறாரு. இவர் வீரமே வீரம் தான், இவர் மாதிரி வீரர் நம்ம யாரும் இன்றைக்கு இல்லை அப்படின்னு சஹாபாக்கள் சிலாகித்து சொல்றாங்க. ஆனா ரசூலுல்லாஹ் அங்கிருந்து சொல்றாங்க, அப்படியா, ஆனா இன்னஹு மின் அஹ்லின்னார், இவர் நரகவாதி. நீங்க யாரை பத்தி சிலாகித்து சொல்றீங்களோ அவர் சொர்க்கவாதி அல்ல, அவர் நரகவாதி அப்படின்னு ரசூலுல்லாஹ் தீர்ப்பளிக்கிறாங்க. அப்ப சஹாபாக்கள் ஒருத்தர், இவரை பத்தி ரசூலுல்லாஹ் நரகவாதின்னு சொல்லிட்டாங்களே, நான் அவர் கூட போறேன், அவரை நான் வாட்ச் பண்றேன், என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். அவரை தொடர்ந்து போறாங்க, போன தொடர்ந்து முன்னேறி பல பல மக்களையும் வெட்டி வீழ்த்திக்கிட்டு போய்கிட்டே இருக்கிறாரா, திடீர்னு அவருக்கு ஒரு பெரிய ஒரு காயம் ஏற்படுத்தப்படுது எதிரிகளால். அவருடைய உடம்பில் ஒரு பெருத்த ஒரு காயம் ஏற்படுத்தப்படுகிறது. அந்த காயத்தை தாங்கிக் கொள்ள முடியாம எந்த வாளால் எதிரிகளை எல்லாம் வெட்டி வீழ்த்தி கொண்டிருந்தாரோ அந்த வாளை தரையில் ஊன்றி அதன் மேல் விழுந்து தன்னுடைய மார்பில் அது படுமாறு அதை கிழிக்கிற மாதிரி விழுந்து தன்னை தானே மாய்த்துக் கொள்கிறார், தற்கொலை பண்ணிடுறார், தற்கொலை பண்ணி செத்து போயிடுறார். அவர் அதை பார்த்த அந்த நபி தோழர் நேராக நபி அல் நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களிடத்துல வந்து சொல்றாங்க, அல்லாஹுவின் தூதரே அஷ்ஹது அன்னக ரசூலுல்லாஹ், நீங்க அல்லாஹுடைய தூதர் தான் என்று நான் இன்னும் உறுதியா நம்புறேன். ஏன், என்ன விஷயம், இல்ல நீங்க யாரை பற்றி நரகவாதி என்று சொன்னீர்களோ அவரை நான் பின்தொடர்ந்து போனேன், இதுதான் நடந்துச்சு. அப்புறம் ரசூலுல்லாஹ் திரும்பவும் சொல்றாங்க, அதான் நான் சொன்னேன், சுவனவாதிக்குரிய அமல்களை தொடர்ந்து செய்து கொண்டே இருப்பார், அல்லாஹ் அவரை பற்றி என்ன விதித்து வைத்திருக்கிறானோ அப்படிப்பட்ட அமலை இறுதியில் செய்து தன்னுடைய நிலையை மாற்றிக்கொள்வார், அல்லாஹ் என்ன விதித்திருக்கிறானோ அதுதான் நடக்கும் அப்படின்னு நபி அல் நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அந்த சம்பவத்தில் விளக்குறத பார்க்கலாம். அப்ப நம்ம கையில இல்லைங்கிறத பல நபிமொழிகள் பல வசனங்கள் நமக்கு உணர்த்துது. இதே மாதிரி இந்த விதியை சொல்ல போனால் ஏதோ நம்முடைய தாயின் கருவறையில் இருக்கும் போது நமக்கு விதிக்கப்படுறது அல்ல, ஆதம் அலை இஸ்லாம் அவர்கள் படைக்கப்படுவதற்கு 1000 ஆண்டுகளுக்கு முன்பாகவே விதிக்கப்பட்டுருச்சு. நம்ம நிலை என்ன, நாம எந்த நிலையில வாழ்வோம், எந்த நிலையில மரணிப்போம், நம்ம சொர்க்கவாதியா நரகவாதியா, அனைத்தும் ஆதம் அலை இஸ்லாம் அவர்கள் படைக்கப்படுவதற்கு 1000 ஆண்டுகளுக்கு முன்பே விதிக்கப்பட்டுருச்சு. இதை நீங்க பார்க்கல, ஒரு சம்பவமாகவே ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, புகாரியில 3409 ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, ஆதம் அலி இஸ்லாம் அவர்களுக்கும் மூசா அலி இஸ்லாம் அவர்களுக்கும் ஒரு விவாதம் நடந்துச்சு. விவாதம்னு என்ன தலைப்பு அப்படின்னு கேட்டுறாதிய, ரெண்டு பேருக்கும் ஒரு சின்ன வாக்குவாதம். ஆதம் அலி இஸ்லாம் அவங்களையும் ஆதமும் மூசா, ஆதம் அலி இஸ்லாம் அவர்களும் மூசா அலி இஸ்லாம் அவங்களும் வாக்குவாதம் பண்றாங்களாம். அப்ப மூசா அலி இஸ்லாம் அவங்க தான் பேசுறது ஃபர்ஸ்ட், ஆதம் அலி இஸ்லாம் அவங்க நோக்கி, வாப்பாவை நோக்கி புள்ள சொல்றாரு, எல்லாமே நம்ம புள்ளதானே. மூசா அலி இஸ்லாம் அவங்க ஆதம நோக்கி சொல்றாங்க, அந்த ஆதம் அல்லதி அஹ்ரஜத்துக்க ஹத்தியாத்துக்க மினல் ஜன்னான், என்ன ஆதமே, நீங்க சொர்க்கத்தில் அழகா ஒழுங்கா இருந்திருக்கலாம்ல, நீங்க செஞ்ச தப்புனால எல்லாம் இப்ப வெளியே வந்துட்டமே, இப்படியே சொல்றாரு. அந்த ஆதம் நீ ஆதமே, நீங்க பாட்டுக்கிட்டு ஜன்னத்துல ஒழுங்கா இருந்திருந்தா நம்ம எல்லாருமே அங்க இருந்திருப்போமே, உங்களுடைய தவறின் காரணத்தினால் நீங்கள் வெளியேறி விட்டீர்களே, நீங்க வெளியே வந்ததுனால நாங்க எல்லாருமே வெளியே வந்துட்டமே இப்படின்னு மூசா வந்து ஆதம் அலி இஸ்லாம் அவங்ககிட்ட பேசுறாங்க. பேசும்போது அப்ப ஆதம் அலி இஸ்லாம் அவங்க ரிப்ளை பதிலடி கொடுக்குறாங்களாம் மூசாவுக்கு பதிலடி, ஓ அப்படியா மூசா, அல்லாஹ் உன்ன பேசுறதுக்கெல்லாம் தேர்வு செஞ்சானே, நீங்களா இப்படி பேசிக்கிட்டு இருக்கிறீங்க, அந்த மூசல்லதி ஸ்தஃபாக்கல்லாஹு பி ரிசாலாத்திஹி வ பி கலாமி, இறைவன் தன்னுடைய தூதுத்துவத்திற்கும் தன்னோடு உரையாடுவதற்கும் உங்களை தேர்வு செய்தான், நீங்க தான் இப்படி என்னோட இப்படி பேசிக்கிட்டு இருக்கிறீங்களா. சும்ம தலுமூனி அலா அம்ரின் குத்திர அலைய கபுல நூஹ்லக், நான் படைக்கப்படுவதற்கு முன்பே விதிக்கப்பட்ட ஒரு விஷயத்துக்காக என்ன போய் பழிக்கிறீங்கள, அது என்ன என்னுடைய கட்டுப்பாட்டில் உள்ளதா. ஆதம் அலி இஸ்லாம் அவங்க எப்படி பதிலடி கொடுக்குறாங்கன்னா, ஆமாப்பா நடந்துச்சு, நானாவா செஞ்சேன், அல்லாஹ்வுடைய விதி அப்படி, நான் படைக்கப்படுவதற்கு முன்பே அல்லாஹ் இப்படித்தான் நடைபெற வேண்டும் என்று விதித்து விட்டான். அப்ப இறைவன் நான் படைக்கப்படுவதற்கு முன்பே ஒரு நிகழ்வு எப்படி நடைபெற வேண்டும் என்று விதித்து வைத்திருக்கிறானோ அந்த ஒரு நிகழ்வுக்காக என்ன எப்படி நீங்க பழிக்கலாம்,
என்னாலத்தை நீங்க எல்லாம் வெளியே வந்தீங்கன்னா அல்லாஹ்வுடைய விதியினால நம்ம எல்லாரும் வெளியே வந்தோம். இறைவனின் விதியில் விதியின்படி நடந்த ஒரு நிகழ்வு என்ன, எப்படி நீங்க பழிப்பீங்க அப்படின்னு ஆதம் அலி இஸ்லாம் அவங்க ரிப்ளை கொடுக்க, இந்த சம்பவத்தை ரசூலுல்லாஹ் சஹாபாக்களுக்கு சொல்லும் போது சொல்றாங்க, ஆதம் மூசாவை ஜெயிச்சிட்டாரு, மூசா என்னதான் ஆதம்கிட்ட வாதம் பண்ணாலும் நம்ம வாப்ப கிட்ட நிக்க முடியுமா, அவர் தக்க பதிலடி கொடுத்து வாதத்துல ஜெயித்து விட்டார் என்று நபியல் நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க. இந்த செய்தி நம்ம எதுக்காக குறிப்பிடுறோம்னா, அப்ப யதார்த்தம் அதுதான், ஆதம் அலி இஸ்லாம் அவர்கள் தான் செய்த தவறின் காரணத்திற்காக ஜன்னத்திலிருந்து வெளியே வந்தாலும் கூட அதுவும் இறைவனால் ஏற்கனவே விதிக்கப்பட்டு விட்டது. எப்போது விதிக்கப்பட்டதுன்னு ரசூலா சொல்றாங்க, ஆதம் அலி இஸ்லாம் அவங்க படைக்கப்படுவதற்கு முன்பே விதிக்கப்பட்ட ஒரு நிகழ்வு, எல்லாமும் விதிக்கப்பட்டுருச்சு, இறைவன் விதித்த விதிப்படிதான் அனைத்தும் நடந்து கொண்டிருக்கிறது. இதே மாதிரியான ஒரு சம்பவம் ரசூல்லாவுக்கும் அலிக்கும் கூட நடக்குது. நபியல் நாயம் சல்லா ஆதம் அலி இஸ்லாம் அவங்களுக்கும் மூசா அலி இஸ்லாம் அவங்களுக்கும் எப்படி ஒரு உரையாடல் நடக்குதோ இதே மாதிரியான ஒரு சம்பவம் ரசூல்லாவுக்கும் அலி அவங்களுக்கும் மத்தியில் நடக்குது. அது என்ன சம்பவம்னா, புகாரியில 1127 ரசூல்லா அலி அவங்க வீட்டுக்கு போறாங்க, இரவு நேரம், பின்னிரவு நேரம், வீடு பூட்டி இருக்குது, கதவை தட்டுறாங்க, தட்டினா அலி அவங்க ஃபாத்திமா அவங்க ரெண்டு பேரும் வராங்க, ரசூல்லாவுடைய மகள் மருமகனார் ரெண்டு பேரும் வராங்க. கதவை தட்டி அவங்க ரெண்டு பேரும் வரும்போது அவங்ககிட்ட கேட்கறாங்க, அலா து சல்லியானி, என்ன ரெண்டு பேரும் தொழுதீங்களா, இரவு தொழுகை பத்தி, சுபு தொழுகை தொழுதீங்களான்னு கேட்கல, நம்மள மாதிரி நினைச்சிடாதிய, ஓ கதவை தட்டி தொழுதீங்களான்னு கேட்கற நிலையில தான் அழியே இருந்திருக்கிறார். அப்படி இல்லை, பின்னிரவு நேரம், சுபு தொழுகைக்கான நேரம் இல்லை, பின்னிரவு நேரத்துல நபியல் நாயம் சல்லா அலி சிலம் அவங்க அலி பாத்திமா அவங்களுடைய வீட்டுக்கு போய் கதவை தட்டி அவங்ககிட்ட விசாரிக்கிறாங்க, ரெண்டு பேரும் தொழுதாச்சா, அப்ப அலி பதில் சொல்றாரு பாருங்க, இந்த ஆதம் அலி இஸ்லாம் மூசா அலி இஸ்லாம் அவங்களுக்கு மத்தியில் நடந்த உரையாடல் மாதிரி, அதாவது அலி அவங்க சொல்ற பதில், அன்பு சுனாப் எது இல்ல, எங்க ரூஹெல்லாம் அல்லாஹ் கையில இருந்துச்சு, அவன் நாடினால் தானே எங்களை எழுப்புவான். எப்படி பாருங்க, தூங்கிவிட்டாங்க ரெண்டு பேரும், இரவு தொழுகை தொழாம தூங்கி இருக்கிறாங்க, ரசூலுல்லாஹ் கதவை தட்டி எழுப்பும் போதுதான் எழுந்திருக்கிறாங்க. இதை ஒத்தவரையில் என்னன்னு பதில் சொல்லியிருக்கலாம், இல்ல நாங்க தூங்கிட்டோம், நீங்க வந்தீங்க இப்பதான் நாங்க எழுந்தோம்னு சொல்லியிருந்தா அதோட சாப்டர் க்ளோஸ். ரசூலுல்லாஹ் தொழுதாச்சான்னு கேட்கும் போது அலி அவங்க பதில் சொல்றாங்க, இல்ல ரூஹெல்லாம் அல்லாஹ் கையில இருந்துச்சு, இல்ல அல்லாஹ் திருப்பி தரல போல, ஏது அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், தூங்கும் போது நம்முடைய உயிரை அல்லாஹ் கைப்பற்றிக் கொள்வதாக குர்ஆன்ல சொல்றான், அல்லாஹு யத்தவஃபல் அன்ஃபுஸ ஹீன மௌத்திஹா வல்லதி லம் தமுத் ஃபீ மனாமிஹா, ஒவ்வொரு மனிதர்களின் உயிரையும் அவர்கள் உறங்குகின்ற நிலையிலையும் மரணத்தின் போதும், ரெண்டு நிலையிலையுமே அல்லாஹ் கைப்பற்றிக் கொள்கிறான். மரணிக்கும் போது தூங்கும் போது கைப்பற்றிக் கொள்வது தற்காலிகம், குறிப்பிட்ட நேரம் அல்லாஹ் நமக்கு உசுரை கொடுக்கணும்னு நினைக்கும் போது திருப்பி தந்துடலாம், தவணை முடிக்கப்பட வேண்டும் என்று அல்லாஹ் விரும்பி விட்டால் திரும்பி தர்றதில்லை அப்படின்னு குர்ஆன்ல ஒரு வசனம் இருக்கிறது. அந்த வசனத்தின் கருத்தை கோட் பண்ணி பேசக்கூடிய வகையில் அலி அவங்க சொல்றாங்க, ரூஹுலாம் அல்லாஹ் கையில் இருந்துச்சுல, அல்லாஹ் நாடி இருந்தா தானே திருப்பி தருவான், அவன் நாடல போல அப்படின்னு பதில் சொல்லும் போது ரசூலுல்லாஹ் கோபம் வந்துருது. கோபம் வந்த உடனே குர்ஆன்ல கஹ்ஃப் என்கிற அத்தியாயம், 18வது அத்தியாயம் 54வது வசனம், அந்த வசனத்தை ஓதிக்கிட்டே போறாங்க, அந்த சிச்சுவேஷனுக்கு அது பொருந்தும், அந்த வசனம் பொருந்தும், அதனால ரசூலுல்லாஹ் அந்த வசனத்தை சொல்லிக்கிட்டே போறாங்க. அந்த வசனத்துல அல்லாஹ் என்ன சொல்றான்னா, மனுஷனுடைய தன்மையை பத்தி சொல்றான், காணல் இன்சானும் அக்ஸர செய்யின் ஜதலா, மனிதன் எதற்கெடுத்தாலும் ரொம்பவும் வாதம் பண்ணுவான், எதுக்கெடுத்தாலும் மனுஷன் அதிகமாக தர்க்கம் செய்யக்கூடியவனாக இருக்கிறான் என்று ஒரு வசனம் இருக்கு. ரசூல்லா அலி இடத்துல தொழுதாச்சான்னு பதில் கேட்கிறாங்க, தொழுகலன் ஒரு வரியில பதில் வராம தர்க்கம் பண்ணிட்டு இருக்கிறார்ல, ரூஹு அல்லாஹ் கையில இருச்சு, அல்லாஹ் நான் அதனை திருப்பி தருவான் தர்க்கம் பண்ண உடனே ரசூல்லாவுக்கு குர்ஆன்ல உள்ள இந்த வசனம் ஞாபகத்திற்கு வந்து விட்டது. வேகமா தொடையில அடிச்சுக்கிட்டேன், அலிட்ட எந்த விதமான பதிலும் பேசாம அப்படியே கோபத்துல திரும்பி போறாங்க, போகும்போது இந்த வசனத்தை சொல்லிக்கிட்டே போறாங்க, அல்லாஹ் சொன்னது கரெக்டா இருக்க, மனுஷன் ரொம்பவும் தர்க்கவாதம் பேசக்கூடியவனா, காணல் இன்சானும் அக்ஸர செய்யின்றதெல்லாம், மனிதன் ரொம்பவும் தான் தர்க்கவாதம் பேசக்கூடியவனாக இருக்கிறான், அல்லாஹ் சொன்னது ரொம்ப கரெக்டா இருக்குன்னு சொல்லி இந்த வசனத்தை ஓதிக்கொண்டே போறாங்க. அப்ப இந்த இந்த சம்பவம் கூட பாருங்க, சுல்லா அலி இடத்துல தொழுதாச்சா தொழுதீங்களான்னு கேள்வி எழுப்பும் போது அலி அவங்க சொல்லக்கூடிய பதிலும் எந்த அடிப்படையில் இருக்கு, அல்லா விதியில என்ன இருக்கோ அதுதானே, நான் தொழுகல, அல்லாஹ் எனக்கு உசுர திருப்பி தரணும்னு அல்லாஹ் நாடல, இறைவன் விதிக்கவில்லை, அதனால தான் நாங்கள் தொழவில்லை என்று விதியை தொடர்பு படுத்தி அலி அவர்கள் பதில் சொல்வதை போல இந்த நபிமொழி அமைந்திருப்பதை நீங்க பார்க்கலாம். அப்ப யதார்த்தம் இதுதான், எல்லாமும் இறைவனினுடைய நாட்டப்படி தான் நடக்குது. இணை வைப்பை பற்றி அல்லாஹ் என்ன சொல்றான், எவ்வளவு பேர் இணை வைக்கிறாங்கன்னு நம்ம வந்து கவலைப்படுறோம், அவர்களுக்காக நம்ம பிரச்சாரம் பண்றோம், பிரச்சாரம் பண்ண வேண்டும் என்று அல்லாஹும் நமக்கு சொல்லி தந்திருக்கிறான், நபியல் நாயகமும் சொல்லி தந்திருக்கிறாங்க. ஆனா அந்த இணை வைப்பு பற்றி கூட அல்லாஹ் சொல்லும் போது என்னன்னு குறிப்பிடுறான்,
அல்லாஹ் நாடி இருந்தால் அவர்கள் யாரும் இணை கற்பித்திருக்க மாட்டார்கள். அப்ப அவங்க இணை கற்பித்தலுக்கு இதுதான் காரணம், இறைவனின் நாட்டம் தான் காரணம். இறைவன் நாடி இருப்பானே ஆனால் அவர்கள் யாரும் அல்லாஹ்விற்கு இணை கற்பித்திருக்க மாட்டார்கள். இறைவன் நாட போய் தான், இறைவன் விதித்திருக்க போய் தான் அவங்க இணை கற்பிக்கிறார்கள். அப்ப இணை கற்பிப்பு கூட அல்லாஹ்வுடைய விதிப்படி தான் நடந்து கொண்டிருக்கிறது என்றுதான் இந்த குர்ஆன் வசனம் சொல்கிறது. அல்அன்ஆம் என்கிற அத்தியாயத்துல 107வது வசனத்தில் அல்லாஹ் சொல்றான், நம்ம நினைப்பை பற்றி கூட அல்லாஹ் சொல்லும் போது நம்ம உள்ளத்துல பலவாறான நினைப்புகள் வருதுல, இப்போ பல விஷயத்தை நம்ம நாடுகிறோம். நம்முடைய நாட்டத்தை பற்றி சொல்லும் போது கூட அதுவும் என்னுடைய விதியில இருக்கேன், நீங்கள் என்ன நினைக்க வேண்டும் என்று நான் நாடாம நீங்க நாடுவீங்களா அல்லாஹ் கேட்கறான். உங்க மனசுல என்ன நினைப்பு வர வேண்டும் என்று நான் விதிக்காமல் நான் நாடாம நீங்க நீ நினைச்சிருவீங்களா? நான் எதை நீங்கள் நினைக்க வேண்டும் என்று நாடுகிறேனோ அதைத்தான் நீங்க நினைக்க இயலும். நம்ம நினைப்பு கூட நம்ம கட்டுப்பாட்டுல இல்லை, நம்ம வசத்துல இல்லை. அல்லாஹ் அதை சொல்றான் பாருங்க, தஹர் என்கிற அத்தியாயத்துல 30வது வசனம், உமா தஷா உன இல்லா யஷா அல்லாஹ், அல்லாஹ் நாடாமல் நீங்கள் எதையும் நாடப்போவதில்லை. நீங்க எதை நாட வேண்டும் என்று அல்லாஹ் நாடுகிறானோ அதைத்தான் நீங்க நாடுவீங்க. அல்லாஹுடைய நாட்டமின்றி உங்கள் உள்ளத்தில் தாமாக சுயமாக எதையும் நீங்கள் நாடக்கூட முடியாது. இன்னல்லாஹ கான அலீமன் ஹக்கீமா, அல்லாஹ் அனைத்தையும் நன்கறிந்தவனாக ஞானம் மிக்கவனாக இருக்கிறான். இவ்வளவு வசனங்கள் எல்லாமே விதிப்படிதான் நடந்துகிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லுது. நம்ம கையில எதுவுமே இல்லை, நம்ம நினைப்பு கூட நம்ம கையில இல்லை அப்படின்னு சொல்லுது. அப்ப இது சொல்லும் போது நமக்கு பலவாறான கேள்விகள் தான் வரும். எதுவுமே நம்ம கையில இல்லை, அனைத்தும் விதிப்படிதான் நடக்குது அப்படின்னா எதுக்காக நீ நம்ம பிரச்சாரம் பண்ணணும்? அந்த ஒரு கேள்வி வருமா இல்லையா? எதுக்காக நம்ம மக்கள் முஸ்லீம்கள்ட்ட எல்லாம் போய் ஷிர்க் வைக்காதீங்க, தர்கா வழிபாடுல ஈடுபடாதீங்க, இன்று இணை வைப்பு குறித்து இன்ன பிற வழிகேடுகள் குறித்து நம்ம ஏன் பிரச்சாரம் பண்ணணும்? அல்லாஹ் யார் யாருக்கு என்ன நாடி இருக்கிறானோ அதைத்தான் அடைய போறாங்க. நம்ம பிரச்சாரம் பண்றதுனால அல்லாஹ் யாரை பற்றி நரகவாதின்னு விதிச்சு வச்சிருக்கிறானோ அவன் சொர்க்கத்துக்கு போயிடுவானா? யோசிச்சு பாருங்க. ஊர் ஊரா போய் பிரச்சாரம் பண்றோம், தெரு தெருவா போய் பிரச்சாரம் பண்றோம், எதுக்காக வேண்டி பிரச்சாரம் பண்ணணும்? அல்லாஹ் யாரை நரகவாதிகள் என்று நாடி இருக்கிறானோ அவங்க கண்டிப்பா நரகத்துக்கு தானே போறாங்க. நம்ம போய் பிரச்சாரம் பண்றதுனால அல்லாஹுடைய விதியில மாற்றம் ஏற்பட்டு நரகவாதின்னு அல்லாஹ் யாரால் தீர்ப்பளிக்கப்பட்டிருக்கிறாங்களோ அவங்களாம் சொர்க்கத்துக்கு போயிருவாங்களா? அல்லது சொர்க்கவாதிகள்னு அல்லாஹ் தீர்ப்பளிக்கப்பட்டவங்க நரகத்துக்கு போயிருவாங்களா? அல்லாஹ் என்ன விதிச்சிருக்கிறானோ அதான் நடக்கும். அப்ப நம்ம பிரச்சாரம் பண்ணி என்ன புண்ணியம், என்ன ஃபாயிதா அப்படிங்கிற ஒரு கேள்வியெல்லாம் நம்ம உள்ளத்துல வரும். பிரச்சாரத்துக்கு மட்டும் வராது, நபிமார்கள் எல்லாம் ஏன் அனுப்பணும்? ஒவ்வொரு சமுதாயத்துக்கெல்லாம் நபிமார்கள் அனுப்புனானே, எல்லாமே விதிப்படிதான். அவங்க அவங்களுக்குன்னு என்ன இடம் நிர்ணயிக்கப்பட்டிருக்குதோ அந்த இடத்தை அவங்க அடைவாங்க. சொர்க்கம்னா சொர்க்கத்தை அடைவாங்க, நரகம்னா நரகத்தை அடைவாங்க அப்படின்னு அல்லாஹ் விட்டுருப்பானே, ஆனால் நபிமார்களையும் அனுப்பணும் பிரச்சாரம் பண்றதுக்கு. பல நபிமார்கள் கஷ்டப்பட்டு அடி வாங்கி உதவாங்கி கொல்லப்பட்டு உயிர்கள் இழந்து அப்படிலாம் பிரச்சாரம் பண்ற நிலைக்கு ஏன் அல்லாஹ் ஒரு நிலையை ஏற்படுத்தின? அந்த மாதிரியான கேள்விகளும் வரும். பிரார்த்தனை துவா நம்ம ஏன் செய்யணும் அப்படிங்கிற கேள்வி வரும்ல. துவா செய்யுங்க, துவா செய்யுங்க நல்லா தர சொல்றான். நீ கேளுப்பா, உனக்கு கேட்கறத நான் உனக்கு தர்றேன், உன் பாவ மன்னிப்பு என்ன இடத்துல கேளு, உனக்கு தேவையான கோரிக்கைகள் என்ன இடத்துல கேளு, நல்லா துவாவை வலியுறுத்துறான். சரி, துவா செய்யறோம். விதியை பத்தி நாம நம்பும் போது நம்ம துவா செய்யறதுனால விதியில மாத்தம் வந்துருமா? நம்ம துவா செய்யறோம், யாழ்லா எனக்கு பொருளாதாரத்தை தா அப்படின்னு சொல்லி துவா செய்யறோம். நம்ம என்ன பொருளாதாரத்தை அடைய வேண்டும் என்று நம்ம தாயின் கருவறையில் இருக்கும்போது அல்லாஹ் நமக்கு விதிச்சிருக்கிறானோ அதான் நடக்க போகுது. ஆதம் அலி இஸ்லாம் அவங்களை படைக்கப்படுவதற்கு முன்பே நாம் எவ்வளவு பொருளாதாரத்தை அடைய வேண்டும் என்று அல்லாஹ் விதித்திருக்கிறானோ அதுதான் நடக்க போகுது. நம்ம துவா செய்யறதுனால அல்லாஹ் விதிச்சதை விட கூடுதல் நமக்கு கிடைக்க போதா? துவா செய்யலைங்கிறதுனால அல்லாஹ் விதிச்சது நமக்கு கிடைக்காம இருந்துருமா? அப்ப என்ன என்ன செஞ்சு என்ன ஃபாயிதா என்ன நன்மைங்கிற மாதிரியான ஒரு கேள்விகளுக்கு நம்ம தள்ளப்படுவோம். விதியை நம்ம நம்பும் போது இப்படியான கேள்விகள்லாம் நம்முடைய உள்ளத்தில் வருகிறது. எதுக்கு பிரச்சாரம், எதுக்கு நபிமார்கள் அனுப்பப்படணும், நம்ம எதுக்கு துவா செய்யணும், எல்லாமே அல்லாஹ் நாடியப்படி தான் நடக்க போகுது. இப்படி ஒருத்தர் சொன்னா நீங்க என்ன செய்வீங்க? இப்ப வாப்பா தொலை வாப்பான்னு கூப்பிடுறீங்க, நான் எதுக்கு தொலை வரணும்? தொழுதா தானப்பா சொர்க்கம், அல்லாஹ் எனக்கு சொர்க்கமா நரகமானு ஏற்கனவே தீர்மானிச்சிட்டானா இல்லையா? தீர்மானிச்சிட்டான். அப்ப நான் ஏன் தொழுகணும்? நீங்களும் பா ஏன் தொலை வரீங்க வாங்கன்னு அவன் பங்கு கூட்டு போயிருவானா இல்லையா? நாம தொலை கூப்பிடும் போது விதியை பத்தி அவன் ரொம்ப தெரிஞ்சவனா இருந்தான்னு வைங்க, நம்மளை கன்வின்ஸ் பண்ணி நீங்க எதுக்கு தொலை போறீங்க? உங்களுக்கு சொர்க்கமா நரகமா நல்லா முடிவு பண்ணிட்டான்ல? ஆமா முடிவு பண்ணிட்டான். நீங்க தொழுகிறதுனால உங்களுக்கு அல்லா நரகம்னு விதிச்சிருந்தா அது மாறப்போகுதா? மாறப்போறது இல்லை. உங்களுக்கு சொர்க்கம்னு அல்லா நாடி நீங்க இந்த தொழாம போறதுனால உங்களுக்கு இழப்பு இருக்கா? இழப்பு இல்லை. அப்ப வாங்க பாய், நம்ம கூட வாங்கப்பா, என்ன நீங்க என்ன இங்க கூப்பிடுறீங்க, வாங்க நம்ம கூட வாங்க அப்படின்னு கூட்டு போயிருவானா இல்லையா? அப்ப விதியை பத்தி நாம நம்ம அல்லாஹ் சொன்னபடி நம்பும் போது இப்படியான கேள்விகள்லாம் நமக்கு வருது. அது போக இது ஒரு பகுதி. இந்த ஒரு பகுதியை மட்டும் வச்சு பார்க்கும் போது இப்படியா? இதுக்கு மாத்தமான கருத்துலையும் பல வசனங்கள்லாம் வருது.
அல்லாஹ் ஏற்கனவே எல்லாவற்றையும் மிதித்து விட்டான் என்று பல வசனங்கள், பல நபி மொழிகள். அது போக இப்போ சில வசனங்களை எல்லாம் நீங்க பாத்தீங்கன்னு வைங்க, ஒவ்வொருத்தனும் நாளை மறுமை நாள்ல சொர்க்கத்துக்கு போறான்னு சொன்னா அவன் அமலின் காரணத்தினாலதான் சொர்க்கத்துக்கு போறான், அவன் செய்த செயல்பாட்டின் காரணத்திற்காகத்தான் சொர்க்கத்துக்கு போறான். அவன் செயல்பட்டா சொர்க்கம், செயல்படாவிட்டால் அவனுக்கு நரகம். அவன் பாவமான காரியங்கள் அதிகம் சம்பாதித்திருப்பானால அவன் நரகத்துக்கு போவான். இப்படி செயல்களை காரணமாக கூடிய வகையிலையும் பல வசனங்கள். பாவம் செய்தவர்களுக்கு அல்லாஹ் நேர்வழி காட்ட மாட்டான். அப்ப நேர்வழி காட்டுவதை பற்றி அல்லாஹ் சொல்லும் போது, நீ நன்மையான காரியங்களை செஞ்சா உனக்கு நான் நேர்வழி காட்டுவேன், பாவத்தை செஞ்சா உனக்கு நான் நேர்வழி காட்ட மாட்டேன். அப்ப நேர்வழி காட்டுவதை விதி என்கிற ஒன்றின் மேல அல்லாஹ் போடாம உன்னுடைய செயல் தான் காரணம். நீ பாவத்தில் ஈடுபட்டா உனக்கு நான் நேர்வழியை தரமாட்டேன், நன்மையான காரியங்களில் ஈடுபட்டா உனக்கு நான் நேர்வழியை தருவேன் என்று நேர்வழியை செயலின் காரணத்துல சொல்றான. இப்படி பல இந்த கருத்தில் பல வசனங்கள். 9வது அத்தியாயம் 80வது வசனம், 5வது அத்தியாயம் 108, 9:24, 61:5 பல வசனங்கள் இந்த கருத்தை சொல்லுது. அதே மாதிரி நம்ம சம்பாதித்ததனுடைய கூலியத்தான் நாம் அனுபவிக்கிறோம் மறுமை நாள்ல. என்னென்ன தண்டனைகள்லாம் நமக்கு மத்திய மனிதர்களுக்கு கிடைக்கும் என்று அல்லாஹ் விதித்து வைத்திருக்கிறானோ அதெல்லாம் அவன் சம்பாதிச்சது, அவன் செஞ்ச பாவத்துக்கான கூலியத்தை அவன் அடைகிறான். பாவத்திற்கான கூலியை தவிர்த்து வேறு என்ன? இந்த கருத்தில் அல்லாஹ் இந்த ஸ்டைல பல வசனங்கள் அல்லாஹ் கேள்வி எழுப்புறான். 2:134, 2:141, 74:38, 39:51 என்று இவ்வளவு வசனங்கள்ல மறுமை நாள்ல மனிதர்கள் நடத்தப்படுகிறார்கள் அப்படின்னு சொன்னா அவங்க எப்படி நடத்தப்படுகிறார்கள் என்பதற்கு அவங்க செயல்பாடுதான் காரணம். அவன் நல்ல விதமாக செயல்பட்டிருப்பானையானால், நல்ல அமல்களை செஞ்சிருப்பானையானால் அவன் கண்ணியமான முறையில் நடத்தப்படுவான். பாவங்களையே அவன் செய்திருப்பானையானால் அதற்கு தக்கத்தான் அவன் நடத்தப்படுவான். இப்படி அப்ப ஒரு சில வசனங்கள் சொல்லுது நம்ம கையில எதுவுமே இல்லை, எல்லாமே அல்லாஹ் கையில, நம்ம என்ன செயல்பட்டாலும் புண்ணியம் இல்லைன்னு சில வசனங்கள். இன்னும் ஒரு சில வசனங்களை எடுத்துக்கொண்டு பார்த்தால் உன்னுடைய நிலை குறித்து உன் கையில தான் இருக்கு. நீ எப்படி செயல்படுகிறாயோ அதற்கு தக்கத்தான் நீ நடத்தப்படுவாய். நீ நல்ல விதமாக செயல்பட்டால் ரிசல்ட் அதற்கேற்ப இருக்கும், நீ தீய விதமாக செயல்பட்டால் அதற்கேற்ப ரிசல்ட் இருக்கும் சொல்லி மறுமை நாளினுடைய முடிவு குறித்து அல்லாஹ் சொல்லும் போது அது உன் கையில தான் இருக்கு, நீ செயல்படுறதுதான் இருக்கு என்று இன்னும் சில வசனங்கள். ரெண்டையும் சேர்த்து வச்சு பார்க்கும்போது என்னவாயிரும், இன்னைக்கு பயானுக்கு வந்திருக்காமலே இருந்திருக்கலாமோ, இந்த குழப்பு குழப்புறாங்களே அப்படிங்கிறாரா இப்படிங்கிறாரா, இப்படியா அப்படியா, ஒரு பெரிய ஒரு குழப்பம் நமக்கு வரும். இந்த ரெண்டையும் ஒன்று சேர்த்து படிச்சு பார்க்கும்போது இதுவா அதுவா அதுவா இதுவா என்னன்னு தெரியலையே, ஒரு பெரும் குழப்ப நிலைக்கு நம்ம ஆளாகும். ஆனா ஒரு விஷயத்தை அடிப்படையை புரிந்து கொள்ளணும், விதி ஏன்னா இதுல எல்லாம் குழப்பம் ஏற்பட்ட காரணத்தினாலதான் இஸ்லாமிய வரலாற்றுல ரெண்டு பெரும் கூட்டம் உருவானார்கள், வழிகட்ட கூட்டம். கதிரியா என்றும் ஜிப்ரியா என்றும் இரண்டு வழிகட்ட கூட்டத்தினர்கள் உருவானார்கள். இந்த ரெண்டு கூட்டத்தார்களுமே குரானின் ஒரு சில வசனங்களை ஏற்று மறு சில வசனங்களை எல்லாம் மறுத்தவங்க. இப்ப கதிரியா என்கிற கூட்டத்தை நீங்கள் எடுத்துக்கொண்டால் அவங்க வந்து விதி இருக்குங்கிற மாதிரி உள்ள வசனங்களை எல்லாம் மறுத்துட்டாங்க. விதி இருக்கா, எல்லாமே விதினா இப்ப நம்ம எதுக்கு செயல்படணும், அதெல்லாம் தப்பா இருக்கு. இப்ப விதி இருக்குங்கிற வசனங்களை எல்லாம் எடுத்து விட்டுருங்க, அதெல்லாம் தேவையில்லை, எல்லாமே நம்ம கையில தான் இருக்கு, அந்த கருத்துக்கு போயிட்டாங்க. அதனால அவங்க வரலாற்றில் கதிரியா என்று அழைக்கப்படுகிறார்கள். அதே போல ஜிப்ரியா என்கிற ஒரு கூட்டம், அதுக்கு நேர ஆப்போசிட், அவங்க என்னஞ்சுன்னா விதி இல்லைங்கிற கருத்தில் உள்ள வசனங்களையெல்லாம் அவங்க மறுத்தாங்க. அதெல்லாம் நம்ம கையில எப்படி, எல்லாமே அல்லாஹ் கையில தான், எல்லாமே அல்லாஹ் கையில தான், நம்ம கையில எதுவுமே இல்லை அப்படின்னு ஒரு கூட்டம் போச்சு. அவங்க நிலைக்கு தக்க ஆதாரத்திற்கு உள்ள வசனங்களை எடுத்துக்கொண்டு மற்ற சில வசனங்களை மறுத்துட்டாங்க, எல்லாமே அல்லாஹ் கையில தான், நம்ம கையில இல்லை இப்படின்னு ஒரு கூட்டம். இப்ப இரண்டு வகையான கூட்டங்கள் சென்றார்கள். அவங்க வரலாற்றுல கதிரியா ஜிப்ரியா என்று அழைக்கப்படுகிறார்கள். இவங்களாம் வழிகட்ட கூட்டம். சரியான ஒரு பார்வை, விதி தொடர்பாக ரசூலுல்லாஹ் நமக்கு சொன்ன சரியான பார்வை இல்லைன்னு சொன்னா நாமும் வழிகட்டுக்கு போகக்கூடிய ஒரு பெரிய அபாயம் இதுல இருக்கு. அப்ப இந்த விஷயத்தை நம்ம எப்படி அணுகிறது? இந்த விஷயத்தை அணுகுவதை பொறுத்தவரை, இஸ்லாத்தை பொறுத்தவரையிலையும் எது குறித்து கேள்வி எழுப்பப்பட்டாலும் தர்க்கபூர்வமாக லாஜிக்காக அனைவரும் ஏற்றுக்கொள்ளத்தக்க வகையில சரியான ஒரு பதில, திருப்திகரமான பதில சொல்லிவிட முடியும். இஸ்லாத்தால் தான் பெண் உரிமை பற்றி கேள்வி கேட்கப்பட்டா அப்படி நெத்தியடி பதில சொல்ல முடியும். வாரிசுரிமை சம்பந்தமாக கேள்வி கேட்கப்பட்டால் அதற்கும் தெளிவான ஒரு பதில சொல்ல முடியும். ஓரிழை கொள்கை குறித்து கேள்வி எழுப்பப்படும் போதும் தெளிவான ஒரு பதிலை சொல்லிவிட முடியும். அப்ப இஸ்லாத்துல எதை பற்றி கேள்வி எழுப்பினாலும் அதற்கு தெளிவான ஒரு பதில சொல்ல முடியும். விதி பற்றி கேள்வி எழுப்பினால் அதுல இந்த இரண்டு நிலை வரத்தான் செய்யும். சில வசனங்கள் இருக்குங்கிற மாதிரியும் சில வசனங்கள் இல்லை என்று சொல்வதை போலவும் ஒரு முரண்பாடான ஒரு நிலை வரத்தான் செய்யும். இந்த முரண்பாட்டுடனே விதியை நம்ம நம்பணும், முரண்பாட்டுடனே இதை ஏற்பதுதான் இதற்குள்ள ஒரு தீர்வை தவிர, இல்லைன்னா இந்த முரண்பாட்டை தீர்த்தே தீர்வேன்னு ஒருத்தன் போனான்னு வைங்க, சில வசனங்களை அவன் மறுக்கக்கூடிய வழிகட்ட நிலைக்கு தான் அவன் தள்ளப்போவான். ஒன்னு கதிரியாவா போவான் அல்லது ஜிப்ரியாவா போவான்.
முரண்பாட்டுடனே அதை ஏற்றுக்கொள்ளணும். ரசுல்லா அப்படித்தான் நமக்கு போதிச்சிருக்கிறாங்க. எப்படின்னா இப்னு மாஜாவில் 85வது செய்தி, ரசுல்லா காலத்துல இந்த சர்ச்சையெல்லாம் வந்துருச்சு. சஹாபாக்கள் ரெண்டு சாரார் விதி தொடர்பான வசனங்களை வைத்துக் கொண்டு சர்ச்சை செய்துகிட்டு இருக்கிறாங்க. ஒரு கூட்டம் சொல்லுது சில வசனங்களை எல்லாம் குறிப்பிட்டு எல்லாமே நம்ம கையில தான், அதெல்லாம் விதிப்படிலாம் இல்லை, இல்லை நம்ம நம்ம செயல்படுறதுக்கு தக்க கூலியத்தை நம்ம அல்லாஹ்விடத்துல பெறுவோம் அப்படின்னு ஒரு கூட்டம் அதற்கு தக்க வசனங்களை சொல்றாங்க. இன்னொரு கூட்டம் சொல்கிறார்கள் இல்லை இல்லை எல்லாமே அல்லாஹ் விதிச்சுட்டான், நம்ம செயல்படுறதுல வச்சுலாம் ஒண்ணுமே இல்லை, அல்லாஹ் என்ன விதிச்சிருக்கிறானோ அதன்படி தான் நடக்கும்னு ஒரு கூட்டம். இப்போ ரெண்டு பேரும் குரான் வசனங்களை வைத்துக் கொண்டு ஆளாளுக்கு தங்கள் நிலைப்பாட்டை சொல்லி அப்படி வாதம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்களா. இதை ரசுல்லா பார்க்குறாங்க, பார்த்தோன்னு கேட்குறாங்க, அப்படி ஹாதா உமிர்த்தும், இதற்கு இதுதான் அல்லாஹ் உங்களுக்கு போட்ட உத்தரவா, அவளி ஹாதா குளிக்குத்தும், இதற்காகத்தான் நீங்கள் படைக்கப்பட்டிருக்கீங்களா, தவறிப்பூனது குரான பாதஹுபி பாதின், குரானில் உள்ள ஒரு சிலதை எடுத்துக்கொண்டு மற்ற சிலதோட மோத விடுறீங்க, அது முரண்பட்டு அதில் விளையாட்டு காட்டி கொண்டிருக்கிறீர்கள், இந்த வேலையெல்லாம் பார்க்காதீங்க, பிஹாதா ஹலக்கத்தில் உமமும் கபுலக்கும், இது போன்ற காரியத்தை செய்த காரணத்தினால்தான் உங்களுக்கு முன்பு வாழ்ந்த பல சமுதாய மக்கள் அழிஞ்சு நாசமாக போனாங்க, குரானில் ஒரு சிலதை ஏற்றுக்கொண்டு மறு சிலதை மறுத்த காரணத்தினால்தான் அவர் உங்களுக்கு முன்பு வாழ்ந்த சமுதாய மக்கள் அழிந்து நாசமாகி போனார்கள், நீங்கள் அந்த வேலையை பார்க்காதீங்க, அப்படியே ஏற்றுக்கொள்ளுங்கள்னு ரசூலுல்லாஹ் இந்த சம்பவத்தின் வாயிலாக நமக்கு சொல்கிறாங்க. அப்படியே ஏற்றுக்கிறதுனா அது முரண்பாடாகவே இருக்குதே அப்படின்னா, இது ஒரு காலத்தில் முரண்பாடு என்று சொல்லப்பட்டுச்சு, ஆனால் இன்றைக்கு விஞ்ஞானபூர்வமான ஆய்வுகள் அதிகரித்த இந்த காலகட்டத்தில் விதி தொடர்பாகவும் ஆய்வு செய்து கருத்துக்களை சமர்ப்பிக்கிறாங்க, விதியில் முரண்பாடு இருக்கத்தான் செய்யும், விதியில் உள்ள முரண்பாட்டை முரண்பாட்டுடனே ஏற்பது தான் சரியான பகுத்தறிவு என்று இன்றைக்கு ஆய்வுகள் சொல்லுது. பகுத்தறிவாதிகளை இன்றைக்கு எந்த நிலைக்கு தள்ளப்பட்டுட்டாங்கன்னா விதி விஷயத்தில் முரண்பாடு இருக்கத்தான் செய்யும், அதை அறிந்து கொள்ளக்கூடிய கெப்பாசிட்டி மனுஷ அறிவுக்கு இல்லை. மறுமை நாளில்தான் அல்லாஹ் இது முரண்பாடு இல்லைன்னு தெளிவுபடுத்துவோம் நமக்கு, இப்போ முரண்பாடு மாதிரியே தெரியும், முரண்பாடு இல்லை, இதுக்குள்ள ஏதோ ஒரு பெரிய ஒரு தத்துவம் இருக்கிறது, அதை இப்போ உட்கார்ந்துக்கிட்டு என்ன யோசிப்பாதான் நமக்கு விளங்காது, அது மறுமை நாளில்தான் அல்லாஹ் நமக்கு விளக்குவான். நான் இந்தந்த வசனங்களை எல்லாம் சொன்னனா நீ செஞ்ச நீ நடத்தப்படுவதற்கு உன்னுடைய அமல் தான் காரணம்னு சொன்னனா அதான் அதுவும் சரி, சில இடங்களில் நான் உனக்கு சொன்னனா நீ செய்கிற அமலை வச்சுலாம் உனக்கு ஒன்றுமில்லை, நான் என்னவென்று முடிவு செய்திருக்கிறேனோ அதன்படி தான் நீ நடத்தப்படுவேன்னு சொன்னனா அதுவும் சரி, ரெண்டும் எப்படி சரி, ரெண்டும் எப்படி சரி, நான் அங்கே விளக்குறேன் நல்லா அங்கே விளக்கிடுவான் நமக்கு. அவன் மறுமையினால் நமக்கு விதி தொடர்பாக விளக்கும் போது அப்படியே பளிச்சென்று புரியும், இங்கே அதை புரிந்து கொள்ளக்கூடிய கெப்பாசிட்டி நமக்கு இல்லை. இப்போ ஒரு ஒரு பள்ளி இருக்குன்னு வைங்க, இந்த ஃபோக்கஸ் லைட்டு பக்கத்தில் ஒரு பள்ளி இருக்குது, இப்போ அந்த லைட்டை ஆன் பண்ணுறோம், திடீர்னு ஆஃப் பண்ணுறோம், அது பக்கத்தில் ஒரு பள்ளி இருக்குது, இப்போ இந்த பள்ளிக்கு அந்த வெளிச்சம் எப்படி வந்துச்சு வெளிச்சம் எப்படி போச்சுன்னு விளக்கி சொல்ல முடியுமா, அங்கே ஒரு பள்ளி இருக்குது, இல்லை அந்த லைட்டு ஃபோக்கஸ் லைட்டு எப்படி எரியுதுன்னு அந்த பள்ளிக்கு நான் விளக்கியே தீருவேன், பள்ளிக்கு பக்கத்தில் வச்சுக்கிட்டு அந்த 3-point பிளக் இருக்குல்ல பள்ளி பக்கத்தில், பள்ளிக்கிட்ட போய் 3-point பிளக் அங்கே இன்செர்ட் பண்ணி இந்த சுவிட்சியை போடும்போது அங்கே ஃபோக்கஸ் லைட்டு எரியும், பள்ளிக்கு சொல்லிக்கிட்டு இருந்தால் விளங்குமா, அதுக்கு மறுமை நாள் வரையில் விளக்கம் கொடுத்தாலும் அதுக்கு விளங்காது, ஏன் அந்த அறிவே அதுக்கு இல்லை, அந்த ப்ரோக்ராம்லேயே அப்படி இல்லையே, பள்ளியினுடைய மூளை ப்ரோக்ராமில் இதை விளங்கக்கூடிய கெப்பாசிட்டி அதுக்கு இல்லை, இதை விளங்கக்கூடிய கெப்பாசிட்டி இல்லாத ஒன்று இடத்துல போய் நான் என்னத்தை சொன்னால் அதுக்கு எப்படி விளங்கும், அது மாதிரி தான் நம்ம இந்த உலகத்தில் மனிதர்களுடைய அறிவு என்பது பள்ளியின் சிற்றறிவை விட ரொம்ப ரொம்ப மட்டமானது, அல்லாஹ்வுடைய அறிவுக்கும் பேரறிவுக்கு முன்பாக நம்ம அறிவுலாம் ஒன்றுமே இல்லை. அப்போ அல்லாஹ் இந்த உலகத்தில் விதியை பற்றி தெரிந்து கொள்ளக்கூடிய அறிவை நமக்கு தரல, மறுமையில் தான் நமக்கு விளக்கி சொல்லுவோம் அப்போ நமக்கு புரியும். ஆனால் இன்னும் இப்படி தான் நம்ம முஸ்லீம்கள் நம்பணும், இப்படி நம்பக்கூடிய இந்த நிலையிலையும் விஞ்ஞானபூர்வமான ஆய்வுகள் கூட நமது நம்பிக்கையை உறுதிப்படுத்துகிறது. எப்படி உறுதிப்படுத்துது, விதி விஷயத்தில் உள்ள முரண்பாட்டை முரண்பாட்டுடனே தான் ஏற்றுக்கொள்ள வேண்டும், அதுதான் பகுத்தறிவு என்று இன்னைக்கு நிறைய ஆய்வுகள் வந்துருச்சு. என்ன சொல்றாங்கன்னா மனுஷனுடைய மூளையை பத்திலாம் ஆய்வு செய்யறாங்க, மனிதனுடைய மூளை குறித்து ஆய்வு செய்யும் போது பல ரிசல்ட்டை அவங்க சொல்றாங்க, மனிதனுடைய செயலுக்கு அவன் காரணமா இல்லை, அவன் மூளையினுடைய அமைப்பு தான் காரணமா இருக்கு, வழி வழியாக அவர்களிடத்தில் இருக்கக்கூடிய அந்த மரபணு குறிப்பிட்ட ஹார்மோன்கள் இதுதான் அவனுடைய செயலுக்கு காரணமாக இருக்கிறதே ஒழிய அவன் காரணமாக இல்லை என்கிற ஆய்வை இன்றைக்கு சமர்ப்பித்திருக்கிறார்கள், சமீபத்தில் சில வருடங்களுக்கு முன்பாக சமர்ப்பித்திருக்கிறார்கள். என்ன அது என்ன மூளையினுடைய அமைப்பு தான் காரணம்னா என்ன, ஒவ்வொரு மனுஷனுக்கும் மூளை இருக்குல்ல, அது 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 பின்னப்பட்டிருக்கிற விதம், அதனுடைய நரம்பியல் கோர்வைகள் அமைப்புகள் குறிப்பிட்ட ஹார்மோன்கள் அதே மாதிரி ஜீன் சொல்லும் மரபு வழியாக வழி வழியாக வரக்கூடிய அந்த மரபணுக்கள் இதுவெல்லாம் ஒரு மனுஷனுடைய மனுஷன்கிட்ட எப்படி கட்டமைக்கப்பட்டிருக்கிறதோ அதற்கு தக்கத்தான் அவன் நடந்து கொள்வான், அந்த கட்டமைப்பு அவனால் மாற்றவே முடியாது.
அவன் என்ன தன்னை மாற்றிக்கொள்ள வேண்டும் என்று விரும்பினாலும் மூளையின் கட்டமைப்பு மாறாதவரை அவன் தன்னுடைய நடத்தையில் மாறவே முடியாது. மூளையின் கட்டமைப்பு மாறுமான மாறாது, மரபணு மாறுமா? மரபணு, ஒவ்வொருவருக்கும் என்ன மரபணு இருக்கிறதோ, மூளையின் அமைப்பு இருக்கிறதோ, குறிப்பிட்ட ஹார்மோன்கள் இருக்கிறதோ, அதற்கு தக்கத்தான் அவன் செயலாற்ற முடியுமே தவிர அதை மீறி அவனால் செயல்படவே முடியாது என்று விஞ்ஞானம் சொல்லுது, நவீன ஆய்வுகள் சொல்லுது. இதே அந்த கட்டுரை எழுதக்கூடிய ஆய்வாளர் எப்படி கேளிய கிண்டலா சொல்றாரு, எப்படின்னா ஒருத்தவன் திருடக்கூடியவனா இருக்கிறான் அல்லது கொலை செய்யக்கூடியவனா இருக்கிறான், குற்றவாளியா இருக்கிறான், அவன் திருடுவதற்கும் கொலை செய்வதற்கும் அவன் காரணமே கிடையாது, அவன் மூளையினுடைய அமைப்பு தான் காரணம், அவன்கிட்ட உள்ள ஹார்மோன்கள் தான் காரணம், அவனுடைய மரபணு தான் காரணம். இப்போ பிற்காலத்தில் இப்போ மூளையை ஃபோட்டோ எடுக்கிற இந்த மூளையினுடைய அமைப்பை ஃபோட்டோ எடுக்கிற ஃபோட்டோ காப்பிலாம் இருக்குன்னு வைங்க, இப்போ அதையெல்லாம் எடுத்து வைத்து கொண்டு பிற்காலத்தில் எப்படியான ஒரு சூழல் வந்துடும் சொன்னால், இப்போ கொலை பண்ணிட்டான்னு ஜெயிலில் தூக்கி போடுறோம் நீங்கள், கடைசியில் ஜட்ஜி அவன்கிட்ட கேட்டு வாதம் பண்ணுவார், என்னப்பா நீ தான் செஞ்சியா, நான் செய்யவில்லை மயிலால், அப்போ வேற என்ன, என் மூளையின் அமைப்பு தான் இவ்வாறு என்னை செய்ய தூண்டியது, என்னப்பா ஆதாரம், இந்த அங்கே ஃபோட்டோ காப்பி பிடிங்க, மூளையினுடைய அமைப்பை காட்டி. இது இது நம்ம நம்ம ஜோக்கு காமெடி சொல்லலை, அந்த கட்டுரையை எழுதக்கூடிய ஆய்வாளரே இப்படி சொல்கிறார். பிற்காலத்தில் கொலை செய்யக்கூடியவங்க, கொள்ளையடிக்கக்கூடியவங்க, இது மாதிரி பல குற்ற செயல்களில் ஈடுபடக்கூடியவங்கள்லாம் நீதிபதிகளிடத்தில் இவ்வாறு வாதிடக்கூடிய ஒரு நிலை ஏற்பட்டு விடும். எப்படி, என்ன எதுக்கு ஜெயிலில் தூக்கி போடுறீ, நான் என்னையா குத்தம் பண்ணேன், நான் என்ன தப்பு பண்ணேன், நான் திருடுவதற்கு நானா காரணம், நான் கற்பழிப்பு செய்யறதுக்கு நானா, என் மூளையின் அமைப்பு தான் காரணம், இந்தாங்க ஆதாரம், போட்டோ காப்பி பாத்தீங்களா, இதை மாத்த முடியுமா உங்களால, என் மூளையின் அமைப்பு உங்களால மாத்த முடியுமா, முடியாதுல, அப்ப என்னதுக்கு ஜெயில தூக்கி போடுறீ, வேறம்னா என் மூளை பாக்ஸ் தனியா கழட்டி வந்தா ஜெயில வச்சுக்கோங்க, இப்படி சொல்லக்கூடிய நிலை ஏற்பட்டு விடுமோ என்று நான் அஞ்சுகிறேன்னு அந்த விஞ்ஞானி சொல்றாரு, அந்த ஆய்வாளர் சொல்றாரு. அப்ப நம்ம இது வந்து இந்த ஆய்வு சமர்ப்பிக்கப்பட்டு உலக மக்கள் அனைவரிடத்திலையும் ஏற்றுக்கொள்ளப்பட்டு விட்டது. இப்ப நம்ம என்ன கேட்கிறோம், பகுத்தறிவாதிகள்னு சொல்றாங்கல்ல, அவங்க இஸ்லாம் குறித்து விமர்சிக்கும் போது விதியை பற்றி தான் அதிகமாக விமர்சிக்கிறாங்க, குரானில் முரண்பாடே இல்லை என்கிறார்கள், ஆனால் விதியில் முரண்பாடு இருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, நீங்கள் முரண்பாடு கூட எதையுமே ஏற்றுக்கொள்வதில் தானே, அந்த பகுத்தறிவாதி ஒரு ஜட்ஜாக இருக்கிறார், அவர் என்ன முடிவெடுப்பார், ஒரு கொலை பண்ணிட்டு வர்றான், அந்த பகுத்தறிவாதி ஜட்ஜாக இருக்கிறாரு, இப்போ இவர் என்ன முடிவெடுக்கணும், அவன் செய்கிற குற்றத்துக்கு அவன் காரணம் இல்லை, அவனை ஜெயிலில் தூக்கி போகிறது நியாயமே இல்லை, அவன் மூளையின் அமைப்பு தான் அவனை திருட தூண்டுகிறது, அவன் மூளையின் அமைப்பு தான் அவனை கொலை செய்ய தூண்டுகிறது, கற்பழிக்க தூண்டுகிறது, குற்றம் புரிய தூண்டுகிறது என்று முடிவு பண்ணி அவனை விடுவிக்கத்தானே செய்யணும். பகுத்தறிவாதின்னு சொன்னால் அப்படி அந்த முடிவை தான் எடுக்கணும். ஆனால் அந்த முடிவு எடுப்பாங்களா, இல்லை கொலை பண்ணவன் நீ 6 வருஷம் ஜெயிலில் இரு, 4 வருஷம் ஜெயிலில் இருந்து தான் சொல்லுவாங்க. அப்போ அவன் மனசு சொல்லுது, இவன் பண்ண தப்புக்கு இவன் காரணம் இல்லை தான், மூளையின் அமைப்பு தான் காரணம், ஹார்மோன் தான் காரணம், ஆனால் இவனை தவிர்த்து வேறு யாரை நம்ம ஜெயிலில் தூக்கி போட, இவனை தானே ஜெயிலையும் தூக்கி போட்டான், இவன் காரணம் இல்லைன்னு சொல்லிக்கிறோம், அதுக்காக அவனுக்கு விடுதலையாக செய்வாங்க, அவனைத்தான் ஜெயிலில் தூக்கி போட்டு தண்டிப்பாங்க. அப்போ காரணம் இல்லை என்று உறுதியாக அறிந்து கொண்டதற்கு பிறகும், அவன் காரணம் இல்லை, அவன் மூளையின் அமைப்பு தான் காரணம் என்று உறுதியாக அறிந்து கொண்டதற்கு பிறகும் அவனை ஜெயிலில் தூக்கி போகிறது முரண்பாடா இல்லையா, முரண்பாடு தானே, என்னங்க முரண்பாடா, இந்த முரண்பாடு வேற என்ன செய்ய, முரண்பாட்டுடனே தான் நம்ம இருக்க வேண்டியிருக்கு, இந்த விஷயத்தில் முரண்பாடை ஏற்றுக்கொள்வதை தவிர்த்து நமக்கு வேறு வழியே இல்லை என்று பகுத்தறிவாதிகளை ஒப்புக்கொண்டு மண்டியிடக்கூடிய நிலையைத்தான் நீங்க பார்க்க வேணும். அப்போ குரானும் அதைத்தான் சொல்கிறது, குரான் நம்ம நம்பிக்கையும் அப்படித்தான் நம்ம நம்புறோம், திருக்குரான் சொல்லக்கூடிய அந்த கருத்தை நவீன விஞ்ஞானமும் உறுதிப்படுத்தக்கூடிய நிலையில் இன்றைக்கு நாம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதை நீங்க பார்க்கலாம். இது போக விதி தொடர்பாக இந்த விதியை இப்படிலாம் இருக்குன்னா கூட நம்ம எப்படி நம்பணும், மார்க்கம் இதை கூட நமக்கு ஒரு நெறிப்படுத்தி தருகிறது, அந்த நெறிமுறை என்ன என்பது தொடர்பான விளக்கத்தையும் அதுக்கு அடுத்தடுத்த வசனங்களையும் இன்ஷா அல்லாஹ் நாளைய தினம் பார்ப்போம் என்று கூறிக்கொண்டு இன்றைய தின உரையை விரிவுரையை நிறைவு செய்து கொள்கிறோம்.